பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நம்பிக்கையின் இரவு என்ற இந்த நேரலை நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திக்கிறதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர், கிருபை இறக்கம் நிறைந்தவர். இந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மளை கண்ணின் மணி போல காத்து நாம் வேண்டிக் கொண்டதற்கும் நினைப்பதற்கும் மேலாகவே நம்மை ஆசீர்வதித்தார். எத்தனை போராட்டம், பிரச்சனை, பாடு வந்தாலும் என்னாகுமோ, என்ன நடக்குமோ என்று ஸ்தம்பித்த நிலையில் கூட மலை போல வந்ததை கர்த்தர் பணி போல மாற்றி விளக்கி நம்மளை அற்புதமாக நடத்தினார். அந்த ஆண்டவர் மனதார் அந்த இரவு துதிக்கணும்ல, ஸ்தோத்தரிக்கணும்ல, அதுக்குத்தான் நாம் இந்த இரவிலே, நம்பிக்கையின் இரவிலே, இந்த மாதம் நமக்கு கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து துதிக்க மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். நீங்கள் யாவரும் எங்களோடு கூட இணைந்து கடந்த நாட்களிலே நாங்கள் ஆங்காங்கே நடத்தின சில கூட்டங்களில் நடந்த பாடல்கள், செய்திகள், சாட்சிகள் இவைகளை கேட்டு அதன் பிறகு இந்த புதிய மாதத்தின், மார்ச் மாதத்தினுடைய நம்ம வாக்குத்தத்த செய்தியை கேட்டு ஜெபத்தோடு முடிக்கப் போகிறோம். நீங்களும் இணைந்திருங்கள். உங்களுக்கு தெரிந்த அநேகருக்கு சொல்லி இந்த துக்கத்தை தியாகம் பண்ணி கொஞ்சம் எங்களோடு இணைந்திருங்கள். ஆண்டவராகிய தேவன் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். சேர்ந்து பாடலாமா? வாருங்கள். உம்மை ஆராதிப்பேன், ஆண்டவரை உயர்த்தி நம்ம பாடலாம். பாவி என்று ஆண்டவர் ஒருத்தரையுமே தள்ள மாட்டார். அவர் திரும்ப நம்மை சேர்த்து கொள்ளுகிறவர், மன்னிக்கிறவர். நம்ம ஆண்டவருக்கு முன்னால நம்மை தாழ்த்திட்டோம்னா, எனக்கு சகாயம் செய்யுங்க ஆண்டவரே, இறங்குங்க ஆண்டவரேன்னு நம்ம சொல்லிட்டோம்னா, நமக்கு அவர் இறங்கி நம்மை சேர்த்து கொள்ளுகிறவர். உம்மை ஆராதிப்பே நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே, என்னையும் உம்மோடு சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே, என்னையும் உம்மோடு சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பே, ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியோது, இயேசுவை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவே. என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியோது, இயேசுவை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவே. யாரும் அறியாரே என் உள்ளம் பொங்குது, என் உள்ளம் பொங்கி 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 வழியோதே. பலிதப்பி நான் தீரிந்தே, பாவப்பழி அது சுமந்தலைந்தே, பழிதப்பி நான் தீரிந்தே, சந்தோஷம் பங்கு
சந்தோஷம் பங்குதே, சந்தோஷம் என்னில் பங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், கொஞ்சம் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பங்குதே, சந்தோஷம் பங்குதே. லோரி கை தட்டி எல்லாரும் என்னில் பங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், கொஞ்சம் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பங்குதே. ரெண்டு கைகளை உயர்த்தி எல்லாரும் தூயரே, சர்வவல்லவர் நீரே. அவரை பார்த்து எல்லாரும் சொல்லுங்க, தூயரே, தூயரே, சர்வவல்லவர் நீரே. துதி உமக்கே, துதி உமக்கே. ஆமே. ரெண்டு கைகளை உயர்த்தி கண்ண மூடி வானத்தை அண்ணாந்து பார்த்து சொல்லுங்க, தேவதூதர்கள் உன்னதங்களிலே தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. தூயரே, தூயரே, சர்வ வல்லவர் நீரே. இன்னொரு முறை அப்படி, தூயரே, தூயரே, சர்வ வல்லவர் நீரே. துதி உமக்கே, துதி உமக்கே. ஆமே. நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு முறை எல்லாரும் கைகளை உயர்த்தி, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. ஹோசானா, ஹோசானா, உன்னதத்தில் ஹோசானா. அவரை பார்த்து அப்படியே சொல்லுங்க, ஹோசானா, ஹோசானா, ஓசனா, உன்னதத்தில். நன்றி ஆண்டவரே. துதிங்க, கொஞ்ச நேரம் வாயை திறந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க. என் குடும்பத்தை நடத்துனீங்க, என் வாழ்க்கையில நடத்துனீங்க, போராட்டத்துல நடத்துனீங்க, பலவீனத்துல நடத்துனீங்க, வேலை இல்லாத நிலையில நடத்துனீங்க, வருமானம் இல்லாத நிலையில நடத்துனீங்க, பணம் இல்லாத நிலையில நடத்துனீங்க, கொரோனா காலத்திலும் ஜீவனை காத்தீங்க. இயேசு, சத்தத்தை உயர்த்தி மகளே, உயர்த்தி நிறுத்தாதே, மட்டுப்படுத்தாதே. இப்பொழுது வல்லமை இறங்குவதாக, தேவ கிருபை இறங்குவதாக. ஹல்லேலூயா, ஆஹாஹா, ஹல்லேலூயா, ஆஹாஹா, ஆஹா.
நாதரே. அப்படியே துதிங்க, கண்ண மூடுங்க, வாய் மட்டும் திறந்து துதிக்கட்டும், உதடுகளின் கனி ஸ்தோத்திர பலியை செலுத்துங்க. இயேசு பிறந்த போது அம்மா தூப வர்க்கங்களை செலுத்தினாங்க, காணிக்கைகளை செலுத்தினாங்க. நீங்க செலுத்துற காணிக்கையிலே பெரிய காணிக்கை ஸ்தோத்திரம் துதி. அம்மே சாத்தா ஓடுவான், முறுமுறுப்பு ஓடுது, பலவீனம் ஓடுது, கட்டுகள் உடைகிறது, ஈரல் மாறுகிறது சோத்திரத்தினாலே. ஆஹா ஹல்லேலூயா. ஆஹா எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அழைந்தேன், என்னே சத்தேடி வந்தே. எங்கோ நான் வாழ்ந்தே அறியாமல் நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டே. எனக்கு நிழலா மாறிட்டான் சொல்லுங்க. நன்றி உமக்கு நன்றி, கைய உயர்த்தி ஐயா நன்றி. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே, ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே. Alleluia, 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 Alleluia. வானம் திறக்கப்படுவதால் The heavenly are open. வானம் திறக்கப்படட்டா, வானம் திறக்கப்படட்டா, ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு திறக்கப்படட்டா. வெறுமையை மாற்றுகிற ஆசீர்வாதம் இறங்க வானம் திறக்கப்படட்டும். இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதம் நடக்க வானம் திறக்கப்படுவதாக, தடைகள் உடைவதாக, வேதனைகள் மாறுவதாக, வியாதிகள் விலகுவதாக, பிசாசின் வல்லமை அழிவதாக, மந்திர சக்திகள் அழிவதாக, பொல்லாதாமியே எடவும் கையை இயேசுவின் நாமத்தில் லெக்கே மேலோ போரோ பரா பல்லசே பாபா.
கர்ப்படியில் உன் கதவை தட்டுகின்ற வாசற்படியில் இடமுண்டோ என்னுள்ளத்தில் எல்லா மகிமைக்கும் பாத்திர, எல்லா கணத்துக்கும் பாத்திர, எல்லா கிருபைக்கும் பாத்திர, நீ ஒருவரே மேலானவர், நீ ஒருவரே சிறந்தவர், நீர் ஒருவரே, நீ ஒருவரே ரட்சிக்கிறவர், நீ ஒருவரே எங்களை மீட்டவர். தேவாதி தேவனுக்கு நன்றி ஸ்தோத்திரம். எல்லா மகிமை உமக்கு தருகிறோம். தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. தொடர்ந்து எங்கள் மத்தியிலே இடைப்படுவீரா, பேசுவீராக. உமது நாமத்துக்கே மகிமை வரப்படும். இயேசுவின் நாமத்தில் இந்த ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. என்ன பிரியமானவர்களே, கர்த்தர் கடந்த நாட்களிலே நம்முடைய செம்பட்டி வானத்தின் வாசல் எழுப்புதல் சென்டரில் நடந்த ஆசிர்வதித்த அநேக ஜனங்களுடைய சாட்சியை நாம் இப்பொழுது கேட்க இருக்கிறோம். அதை கேட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தி நீங்களும் இந்த இரவே ஆசிர்வதிக்கப்படுவதற்குத்தான் இந்த சாட்சிகளை நாங்கள் ஒளிபரப்பு பண்ணுகிறோம். நீங்கள் கவனமாய் கேட்டு நாம் ஜெபிக்கப் போகிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த உபவாச ஜபம் ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது வெள்ளி சனி நடைபெறும். திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டில் இருக்கிற வத்தலக்குன் ரோட்டில் 1வது கிலோமீட்டரில் வானத்தின் வாசல் எழுப்புதல் சென்டரில் ஒவ்வொரு 2வது வெள்ளியும் சனியும் காலை 9:30 to 2 வரை ஆசிர்வாத உபவாச ஜபம் நடைபெறுகிறது. March 10-11 இவைகளை கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம். ஆண்டவராகிய தேவன் நம்மை ஆசிர்வதித்து நடத்துவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பெயர் ஜெயராணி. நான் நிலக்கோட்டை பக்கத்தில் கிராமத்திலேருந்து வந்திருக்கேன். 4-5 முன்னாடி இருந்து எனக்கு இந்த வலது கண்ணு உள்ள ஒரே வேதனையான வலி. அந்த கண்ணு மாத்திரமல்ல, இந்த பகுதி முழுவதும் 4-5 ரொம்ப வேதனை. நைட்டில் இரவு நேரத்தில் கூட 12 வரைக்கும் கூட கீழே படுத்தாக்கு ரொம்ப தூங்கவே முடியாது. ரொம்ப தான் அதிகம் வலியாகும். என்னால் எதுவும் தாங்க முடியல. சும்மா தைலம் தேய்ச்சிக்கிட்டு சரியாயிரும் பார்த்தா ஒன்றும் ஆகலை. அப்புறம் நேற்று வியாழக்கிழமை அன்றைக்கி தான் திண்டுக்கலுக்கு ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்துட்டு வரலாம், செக்அப் பண்ணிட்டு வரலான்னு போனோம். நானும் சிஸ்டர்கிட்ட ஜோம் பண்ணிட்டு போகலான்னு நினச்சேன். ஆனால் அவங்க ஊழியத்தில் அலைஞ்சிருந்து ராத்திரி பகலுமாக இருக்காங்களே, நம்மளை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டு உடனே இந்த ஊழியத்தில் உடன் ஊழியக்காரராக இருக்கிற அன்பு சகோதரி ப்ளோமின் அக்காவுக்கு ஃபோன் பண்ணி, அக்கா நான் அப்படி ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியிருக்கு, நான் போய் டெஸ்ட் செக்அப் பண்ண போகிறேன், எனக்கு எந்த இது என் கண் என் சரீரத்தில் கத்திப்படாதபடி ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுக்கணும்னு ஜோம் பண்ணிக்கங்கக்கா அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க ஒரு வார்த்தை சொல்லி என்னை பலப்படுத்தினார். கர்த்தருடைய வசனம்
வசனம் என் கண்களுக்கு வெளிச்சமாக இருக்கும்னு சொல்லி நீ இங்கேருந்து ஜோம் பண்ணிக்கிட்டே போப்பா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தாங்க. அதுபடியே நான் எங்கள் பையன் பெரிய பையன் கூட்டிகிட்டு போச்சு. நான் போ இங்கேருந்து வீட்டிலேருந்து போக வரைக்குமே அதே சொல்லிக்கிட்டே தான் சோத்திரம் பண்ணிக்கிட்டு இந்த வசனத்தை அந்த இதை கர்த்தருடைய வசனம் என் கண்களுக்கு வெளிச்சமாக இருக்கும்னு சொல்லிகிட்டே போனேன். ஆஸ்பத்திரியில் போய் அப்படி இருக்குங்க அப்படின்னு சொல்லும்போது அது சும்மா பார்த்த உடனே டெஸ்ட்டு பண்ணதுக்கு முன்னாடியே அந்த மருத்துவர் சொன்னாங்க உங்கள் ரெண்டு கண்ணுமே ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க. அந்த வார்த்தையை கேட்டேன், ஆனால் என் இருதயத்தில் வந்து இந்த வசனம் இந்த இதை சொல்லிக்கிட்டே இருந்தேன், கர்த்தருடைய வசனம் என் கண்களுக்கு வெளிச்சமாக இருக்கும் சொல்லிட்டே இருந்தேன். அப்போ அவங்க டெஸ்ட் பண்ணும்போது அங்கே நம்பர் தெரியுதுமா அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் எனக்கு தெரியலை, அப்போ தெரியலைங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்டு அவங்க அந்த ஒரு சீட்டில் ஒரு எதமாக எழுதி அந்த பக்கத்து ரூமில் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அங்கே ஒரு லேடி பார்த்துட்டு டார்ச் லைட் எடுத்து பார்த்தாங்க, கண்ணில் எது அடி விழுந்துச்சாமா நாங்கள் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க பார்த்துட்டு அவங்க ஏதோ ஒரு சீட்டில் எழுதி முன்னாடி போய் பார்த்தீங்களா அங்கே போய் கொடுங்கன்னு சொல்லவும் திரும்ப அவங்கள்ட்டே போகும்போது அப்போ அவங்க வந்து ஒரு அந்த கருவியை வச்சு பார்க்குறப்ப அந்த லென்ஸ் எல்லாம் வச்சு வச்சு காமிச்சப்போ நம்பர் தெரிஞ்சிச்சு. அப்போ அதெல்லாம் அவங்க கேட்டபடியே நான் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவங்க இல்லைம்மா நீங்கள் கண்ணாடியே போட்டுக்கிட்டால் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு நீங்கள் இன்னுமே கலட்டக்கூடாது, எப்பயுமே கண்ணாடி போட்டுருக்கணும், ஆப்ரேஷன் வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு கர்த்தருக்கு நன்றி சொல்லிட்டு நாங்கள் வெளியில் வந்தோம். ஆண்டவர் என்னை உறுதிப்படுத்த பலப்படுத்த ஒரு காரியம் செஞ்சார். பெட்ரோல் கடந்து வர்றப்ப எங்கள் பையன் பெட்ரோல் பங்க் கிட்ட வண்டிக்கு பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருந்துச்சு. நான் நின்றுக்கிட்டு இருந்தேன், பின்னாடி ஒரு லாரி பெரிய லோடு ஏற்றிட்டு ஒரு பெரிய வண்டி பெட்ரோல் போட வந்துச்சு. நான் வருதுன்னு சொல்லி நான் எதேச்சும் டக்குன்னு இப்படி திரும்பி பார்க்குறப்ப அந்த லாரியவோ எதையும் பார்க்க என் கண்ணு போல அந்த லாரியில் ஒரு வார்த்தை எழுதிருந்துச்சு, உன் பாதை வெளிச்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வார்த்தை இருந்துச்சு. அப்படியே கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லிட்டு ஏசப்பா என்ன நினைச்சிருக்கிறீங்கப்பா, நான் வர்ற வேதனையை நீங்கள் பார்த்து தான் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைக்கு மேலே ஒரு ஜீசஸ் அப்படின்னு எழுதிட்டு தான் கீழே உன் பாதை வெளிச்சமாக இருக்கும். அப்போ ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு நான் அப்புறம் வண்டியில் வர்றப்பெல்லாம் என்ன புரியாத ஒரு சந்தோஷங்க அந்த வேதை எந்த சிந்தனையும் இல்லை, அந்த வார்த்தை தான் என்னை கிரியை செய்துக்கிட்டே இருந்துச்சு. சகோதரி அவங்க சொல்லுவாங்க, அன்பு சௌரி கலா அவங்க செபத்திலெல்லாம் அடிக்கடி சொல்லுவாங்க, உங்களுக்கு உங்கள் சூழ்நிலை அறிந்து இயற்கை மூலம் ஆண்டவர் பேசுவார், வசனத்தின் மூலமா பேசுவார், பாடல் நேரத்தில் பேசுவாங்க. ஏன் நம்ம வீட்டில் இருக்க சின்ன பிள்ளைங்க மூலமா கூட எதையா சொல்லிட்டு போவாங்க நமக்கு புரிய, ஆனால் நமக்கு சொல்லுவாங்க ஏசப்பா பேசுவாருன்னு சொல்லி. அப்போ சகோதரியை நான் நினைச்சுக்கிட்டேன் போலதான் இப்போ ஆண்டவர் என்னை உன் பாதை வெளிச்சமா, என் கண்ணை மட்டும் வெளிச்சம் இல்ல என் பாதையே வெளிச்சமாக்கிட்டாரு. சரீரத்தில் கத்தி படாதபடிக்கு எனக்கு சுகம் கொடுத்த ஏசப்பாவுக்கு நன்றி. பாப்பாவுக்கு வந்து மோஷன் போகாமல் 18 நாள் ஹாஸ்பிட்டலில் ஜிஹெச்சில் வச்சுருந்தேன். என் பொண்ணு பேர் கனுஷ்கா, 15 வயசு, ஜிஹெச்சில் வச்சுருந்தேன். பிள்ளைக்கு ரொம்ப அந்த வயிற்று வலியினால ஜுரம் வந்துருச்சு. சரின்னு சொல்லிட்டு பிரதருக்கு ஃபோன், அக்காவுக்கு ஃபோன் அடிக்கலான்ட்டு அடித்தேன். சிஸ்டர் செஸ் அவங்க தான் எடுத்து பேசினாங்க. அவங்க மீடியாவில் இருக்காங்கப்பா, இப்போ பேச முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் ஜோம் பண்ணி விட்றேன், ஜோம் பண்ணி விட்டாங்க. அந்த ப்ரேயர் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க சொல்லி உடனே அண்ணனும் ஃபோன் போட்டாங்க, அக்காவும் ஃபோன் பண்ணி ஜோம் பண்ணாங்க. அந்த நேரத்தில் பாப்பாவுக்கு ஜுரமும் கிளியர் ஆச்சு. ஏசுவி நாமத்தில் பாப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணாமல் அந்த நார்மலாக அந்த மோஷனை வெளியேற்றினாங்க. இப்போ பாப்பா நல்ல முறையாக இருக்கா, ஏசுவுக்கே சோத்து. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால கடந்த நாட்களில் ஏறெடுத்த எல்லா ஜெபங்களையும் ஆண்டவர் நமக்கு கேட்டு ஆமென்றும் ஆமென்றும் பதில் கொடுத்திருக்கிறார். அதில் சில சாட்சிகளை இப்பொழுது நாம் வாசித்து ஆண்டவரை நாம் துதிக்கப் போகிறோம். ரோமர் 15:13 நாம் வாசித்து விட்டு அதன் பிறகு நாம் சாட்சிகளை வாசிப்போம். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக என்று பவுலப்போசலன் இங்கு எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலே நம்முடைய நம்பிக்கை பெருகுமா? அந்த நம்பிக்கை பெருகுகிறது நிமித்தமாக, அந்த பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால் உண்டாகிற அந்த நம்பிக்கையின் நிமித்தம் எல்லாவித சந்தோஷத்தையும் எல்லாவித சமாதானத்தையும் தேவன் நமக்கு தந்தருளுவார் என்றுதான் பவுல் எழுதுகிறார். எல்லாவித சந்தோஷம், எல்லாவித சமாதானம்,
பரிசுத்த ஆவியானவரால் அவர் தருகிற அந்த நம்பிக்கையினால் நமக்கு உண்டாக்குகிறது. இந்த இரவு நேரத்தில் கூட நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பல்வேறு விதமான பிரச்சனைகள் நடுவில் இது என்ன ஆகுமோ எப்படி ஆகுமோ என்றெல்லாம் நாம் கலங்கி கொண்டிருக்கிற காரியத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய பலம் நம்மை நிரப்புகிற போது ஒரு நம்பிக்கை அவரால் நமக்கு கொடுக்கப்படுகிறது. தேவன் எல்லாம் பார்த்து கொள்வார், இந்த விஷயத்தில் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், இதிலும் எனக்கு ஒரு நன்மையை தருவார், இதில் நான் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் காணப்போகிறேன் என்ற ஒரு விசுவாசத்தை நமக்கு தந்தருளி அதே அந்த வார்த்தையின்படியே ஆண்டவர் நமக்கு அற்புதங்களையும் காண செய்ய போகிறார். அன்னாளுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவள் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சியை அவள் இழந்திருந்தாள், அழுது கொண்டே இருப்பாள். காரணம், அவளுக்கு குழந்தை இல்லை. அது நிமித்தமாக அவளுக்கு வந்த நிந்தை, அது நிமித்தம் அந்த அவமானம், அந்த வேதனையை தாங்க முடியாமல் சாப்பிடாமல் அவள் அழுது கொண்டே இருப்பாள். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் அவள் போகிற போது இந்த தேவனுடைய பலம் அவளை நிரப்பினது. நீ ஏன் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கக்கூடாது? ஆண்டவரிடத்தில் உன் வேதனையை சொல்லக்கூடாது? இப்பொழுது உன் உள்ளத்தில் இருக்கிற எல்லா பாரத்தையும் மனந்திறந்து அவரிடத்தில் நீ சொல்லிவிடு என்று அவளுக்கு ஒரு பலம் கொடுக்கப்பட்டது. பரிசுத்தாவியானவராலே அந்த பலத்தினால் நிரப்பப்பட்டு அவள் நம்பிக்கையோடு கூட விண்ணப்பம் பண்ணினாள். அவள் இருதயத்தில் இருக்கிற பாரத்தை எல்லாம் மனம் திறந்து அவள் பேச தொடங்கினாள். அப்பொழுது பாருங்கள், அவள் அதற்கு பிறகு அவள் துக்கமாகவே இருக்கவில்லை. ஏனென்றால் அந்த பரிசுத்த ஆவியானவர் தந்த நம்பிக்கையின் நிமித்தமாக அவள் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் முதலாவது அவள் நிரப்பப்பட்டு விட்டாள். என் ஆண்டவர் எல்லாம் பார்த்து கொள்வார், என் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றிவிடுவார் என்ற ஒரு நம்பிக்கை அவளுக்குள் வந்தது. அதன் நிமித்தமாக பாருங்கள், அவள் பெற்றுக்கொள்ள வேண்டிய அற்புதத்தையும் அவள் பெற்றுவிட்டாள். இந்த வேளையிலும் ஆண்டவர் இயேசுவை நம்பி ஜெபிக்க காத்திருக்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஆண்டவர் அதைத்தான் செய்ய போகிறார். உங்கள் வாழ்க்கையிலும் இந்த நன்மைகளைத்தான் அவர் செய்ய போகிறார். இப்பொழுது நன்மைகளை பெற்றுக்கொண்ட சிலருடைய சாட்சிகளை வாசித்துவிட்டு நாம் ஜெபிக்கலாம். சகோதரி ரோஸ்லின் அருள்ராஜ் கிருஷ்ணகிரியிலிருந்து அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். சரீர பலவீனத்தின் நிமித்தமாக நான் சோர்ந்து போய் பிள்ளைகளுடைய படிப்பு, அவர்களுடைய எதிர்காலம், பலவிதமான கலக்கங்கள் இவைகள் நிமித்தமாக நான் மனம் கலங்கி இருந்தேன். அந்த நேரத்தில் உங்களுடைய இந்த நிகழ்ச்சியை, இயேசு வாழ்கிறார் இந்த நிகழ்ச்சியில் நான் பங்கெடுத்து கொண்டு நானும் சேர்ந்து ஜெபித்து கொண்டிருந்தேன். அந்த பாடல் நேரம், ஆராதனை, தேவ செய்தி, ஜெபம் எல்லாம் எனக்கு ஆறுதலை தந்தது, அதிக விசுவாசத்தை கொடுத்தது. நான் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணினேன். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு என்னுடைய தேவைகள், பிள்ளைகளின் எதிர்காலம் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்ற ஒரு புதிய நம்பிக்கை எனக்கு கொடுக்கப்பட்டது. நான் கவலைப்பட தேவையில்லை என்று சொல்லி அறிக்கையிட்டு நானும் ஜெபித்தேன். அந்த நிகழ்ச்சியை பார்த்து முடிப்பதற்குள்ளாகவே ஆண்டவர் எனக்குள், என் சரீரத்துக்குள் ஒரு புதிய பலனை கொடுத்தார், ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்தார். இந்த கவலைகள் தேவையற்றது என்ற உணர்வை தந்து எனக்குள் ஒரு பெரிய சமாதானத்தை கொடுத்தார் என்று அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாகட்டும். இப்படித்தான் உங்கள் வாழ்க்கையிலும் பலவிதமான கலக்கங்களோடு கூட நீங்கள் அமர்ந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைகள் ஜீவன் உள்ளது. அவர் மேல் நீங்கள் நம்பிக்கை வைத்து ஜெபம் பண்ணி பாருங்கள். அவர் தருகிற நம்பிக்கையின் பலத்தினாலே, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருகிற பலத்தினாலே இந்த நம்பிக்கை நமக்கு கொடுக்கப்படுகிறதுனால் அந்த நம்பிக்கை ஒரு அற்புதத்தை நமக்கு கொண்டு வருகிறது. இன்னொரு சகோதரர் ஜார்ஜ் பாண்டிச்சேரியிலிருந்து அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், எனக்கு திருமணமாகி சில வருடங்களே ஆனது, எனக்கு நல்ல மனைவி இருந்தாள், ஆனால் சிலருடைய தவறான ஆலோசனை நிமித்தமாக தாய் வீட்டுக்கு போய் வருகிறேன் என்று சொல்லி போனவள் எவ்வளவு அழைத்தும் அவள் வரவில்லை. பல முறை சமாதான பேச்சுக்காக முயற்சி செய்தும் சரியான பதிலும் மரியாதையும் இல்லாமல் போனது. இனி வேறு வழியில்லை, இனி விவாகரத்து செய்ய வேண்டியது தானோ என்ற மனக்கலக்கத்தில் நான் குழப்பத்தில் இருந்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் உங்கள் ஜப உதவியை நான் நாடின போது நீங்களும் சில ஆலோசனைகளை சொல்லி பொறுமையோடு காத்திருங்கள் என்று சொல்லி எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தீர்கள். நானும் அந்த சூழ்நிலைகள் நடுவில் ஆண்டவர் மீது நம்பிக்கையோடும் பொறுமையோடும் ஜெபத்தோடு ஆண்டவருக்காக
அவர் செய்யும் அற்புதத்துக்காக காத்திருந்தேன். இப்பொழுது அந்த ஜெபம் வீணாகவில்லை. என் மனைவி என்னோடு கூட சேர்ந்து வாழும்படி வந்துவிட்டார்கள். ஆண்டவர் எங்கள் குடும்பத்தை இணைத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லியிருக்கிறார்கள். எத்தனை பெரிய சந்தோஷம் பாருங்கள். ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு பிரிந்து போன குடும்பத்தை இணைக்கிறவர். உங்கள் வாழ்க்கையில் கூட சமாதானமற்று நிம்மதியற்று பல்வேறு விதமான கருத்து வேறுபாடுகளோடு கூட தத்தளித்து கொண்டிருக்கிறீர்களா? சமாதானத்தை இழந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கும் ஆண்டவர் இயேசு கட்டாயம் இந்த நன்மைகளை செய்ய போகிறார். சகோதரி நந்தினி ஈரோடிலிருந்து சொல்லியிருக்கிறாங்க, என் தலையில் மூளைக்கு செல்லும் நரம்பில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டு நான் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் பயம், குழப்பம், என்னவாயிருக்குமோ, ஏதாயிருக்குமோ, மருத்துவர் என்ன சொல்ல போகிறாரோ, என்ன சிகிச்சை எடுக்க வேண்டியது இருக்குமோ என்று நான் பயந்து கொண்டிருந்தேன். ஆனால் ஜபத்திற்கு பிறகு நான் மருத்துவரை சந்தித்த போது மருத்துவர், நீங்கள் பயப்படுகிறபடி எதுவும் இல்லை, உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். நேரலையில் இந்த ஜப வேலையில் நான் இணைந்து ஜெபித்த போது ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி என்று ஆண்டவரை மகிமைப்படுத்தியிருக்கிறார்கள். பாருங்கள், இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் சில சில பிரச்சனைகள் வருகிற போது நாம் முதலில் பயந்து விடுகிறோம். பலவிதமான குழப்பங்களுக்கு இடம் கொடுத்து இதுவாயிருக்குமோ அதுவாயிருக்குமோ என்று சொல்லி கலங்கி பயந்து கொண்டு அது நிமித்தமாக வியாதியின் கொடூரம் பெருகி விடுகிறது. நாம் பயப்படாமலும் கலங்காமலும் இருக்க வேண்டும் என்று வேதத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு என்ன வந்திருந்தால் என்ன, நம்மை குணமாக்கக்கூடிய ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவரிடத்து நம்பிக்கையோடு நாம் ஜெபிக்கிற போது ஆண்டவர் கட்டாயம் நமக்கும் அந்த தெய்வீக சுகத்தை தந்தருளுவார். இன்னும் சகோதரி விமலா ராணி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, என் சகோதரன் இருதய வியாதியினால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் நீ இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து ஜெப வேலையில் நானும் கண்ணீரோடு என் சகோதரருடைய நல்ல சுகத்துக்காக ஜெபித்து கொண்டிருந்தேன். அதை தொடர்ந்து சகோதரன் செய்தி கொடுக்கும் பொழுது ஜெப வேலையில் அவர்கள் என்னுடைய சகோதரனுடைய நிலைமையை அப்படியே சொல்லி ஜெபித்தார்கள். இருதயத்தில் பிரச்சனையோடு ஜெபித்து கொண்டிருக்கிற சகோதரனுக்கு தேவன் சுகம் தருகிறார் என்று சொல்லி அவர்கள் ஜெபித்து கொண்டிருந்த போது நானும் என் பிள்ளைகளும் இந்த தேவ வார்த்தை எங்களுக்குத்தான் என்று சொல்லி விசுவாசித்தோம். தற்பொழுது ஆண்டவர் சகோதரனுக்கு ஒரு பரிபூரண சுகத்தை கொடுத்து மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு வர ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். அவருக்கு நல்ல சுகத்தை தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? இப்படிப்பட்ட பலவீனத்தோடு கூட தேவ வார்த்தையை நம்பிக்கையோடு கூட அவர்கள் கேட்டார்கள். இந்த வார்த்தை எனக்கு தான் என்று சொல்லி அவர்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டதினால் ஆண்டவர் அந்த வார்த்தையை அப்படியே அவர்களுக்கு உறுதிப்படுத்தி நன்மை செய்திருக்கிறார். பாருங்கள், இன்னும் ஒரு சகோதரி எழுதியிருக்கிறாங்க, ஜெயசுதா என்ற சகோதரி, என் கற்பப்பை எந்த இருக்கும் இடத்திலிருந்து சற்று இறங்கிவிட்டதினால் அதிகமான வலியும் வேதனையும் என் சரீரத்தில் இருந்தது. மருத்துவர்கள் ஆப்ரேஷன் செய்ய சொல்லிவிடுவார்களோ என்று நான் கலங்கி கொண்டிருந்தேன். எனக்கு அப்படிப்பட்ட பொருளாதார வசதியும் இல்லை, என்ன செய்வது என்று சொல்லி மனவேதனையில் தங்களிடம் ஜெபிக்குமாறு நான் மெயிலில் தொடர்பு கொண்டு ஜெபிக்க கேட்டிருந்தேன். நீங்களும் ஜெபித்தீர்கள். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு ஆப்ரேஷன் இல்லாமலே எனக்கு ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். இப்பொழுது எந்த வலியும் எந்த வேதனையும் இல்லாமல் நல்ல சுகமாக இருக்கிறேன் என்று சொல்லி இந்த சகோதரி சொல்லியிருக்கிறாங்க. அவர்களோடு சேர்ந்து நாமும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அவர்கள் வாழ்க்கையில் நன்மைகளை செய்த ஆண்டவர் இன்றைக்கும் இந்த நேரலையில் ஜெபிக்க காத்திருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் இதைத்தான் செய்ய போகிறார். உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களுக்கும் இந்த நன்மைகளை ஆண்டவர் கொடுக்க போகிறார். அதற்காக நாம் இப்பொழுது ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். இங்கு ஏராளமான கடிதங்கள் வழியாக, தொலைபேசி வழியாக, இமெயில் வழியாக, நேரலையில் சாட்டில் அநேகர் ஜெபிக்கும்படி ஜெப குறிப்புகளை அனுப்பியிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையில் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமா? இருந்தால் ஆண்டவர் அவர்களுக்கும் உங்களுக்கும் தெய்வீக சுகத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். பல்வேறு விதமான காரணங்கள் காரியங்களுக்காக ஜெபிக்க ஜெப குறிப்புகளை அநேகர் அனுப்பி கொண்டே இருக்கிறீர்கள். அதில் குறிப்பாக இப்பொழுது பாருங்கள், அதிகமாக பரவி வருகிற புற்றுநோய்,
எதன் விளைவாக அது வருகிறது என்று தெரியவில்லை. ஆனால் அதிகமாக உணவு பழக்கங்கள் வழியாகவோ அல்லது சரீரத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவுபடுகிறதுனாலேயோ ஏதோ ஒன்றினால் நம்முடைய சரீரத்தில் இந்த விதமான நோய் அதிகரித்து வருகிறதை நாம் கேள்விப்படுகிறோம். அது மாத்திரமல்ல, இருதய வியாதி, ஹார்ட் அட்டாக், திடீரென்று நல்ல சுகத்தோடு இருப்பார்கள், சின்ன வயதுதான், ஆனால் நேற்று பார்த்தேன் இன்று அவர் இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு அதிகமாக இந்த ஹார்ட் அட்டாக், அந்த இருதய வியாதி, வலி, வேதனை அநேகருக்கு வந்து மரணத்தை சந்திக்கக்கூடிய கொடிய நிலைமை கூட வந்து விடுகிறது. இவ்விதமான காரியங்களை ஆண்டவர் மாற்றும்படியாக, புற்றுநோயிலிருந்து, கேன்சர் வியாதியிலிருந்து ஆண்டவர் சுகமாக்கும்படியாக, இந்த இருதய வியாதியிலிருந்து ஆண்டவர் சுகமாக்கும்படியாக, இங்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிற அத்தனை விண்ணப்பங்களிலும் ஆண்டவர் தம்முடைய வல்லமையுள்ள கரத்தை வைத்து அவர்கள் ஜெபத்திற்கு ஆம் என்றும், ஆமேன், அப்படியே சுகம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும் என்று சொல்லி ஆண்டவர் கிருபை செய்யும்படியாக இதற்காக நாம் ஜெபிக்கப் போகிறோம். இன்னும் திருமண காரியத்திற்காக தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற வரன் கிடைக்க வேண்டும், அந்த திருமணம் ஏற்ற நேரத்தில் சரியான சமயத்தில் நடைபெற வேண்டும் என்று சொல்லி அநேகர் ஜெபிக்க கேட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு பாருங்கள், அநேக குடும்பங்களில் பிள்ளைகள் திருமணத்துக்கு மறுத்து கொண்டிருக்கிறார்கள். பெண் பிள்ளையா இருந்தாலும் சரி, ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரி, அவர்களுக்கு என்ன மனக்குழப்பம் இருக்கிறதா அல்லது சரீரத்தில் பாதிப்புகளை குறித்து அவர்கள் கலங்குகிறார்களா அல்லது உலக பிரகாரமாக அவர்கள் அந்த திருமண காரியத்தில் அவர்கள் ஈடுபடுவதற்கு பயப்படுகிறார்களா, நம்மால் முடியாது என்று எண்ணுகிறார்களா, அல்லது பல்வேறு விதங்களில் பிசாசின் தாக்குதல்களில் அவர்கள் பாதிக்கப்பட்டு இது காரியங்களை மறுத்து கொண்டிருக்கிறார்களா, பல காரணங்கள் இருக்கலாம். இவைகள் எல்லாவற்றையும் நாம் தேவனுடைய சமூகத்தில் தெரியப்படுத்தி நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த திருமண தடைகள் அகன்று போகும்படியாக பெற்றோருக்கு அந்தந்த காலத்தில் பிள்ளைகளுக்கு அந்தந்த காரியங்களை நேர்த்தியாய் முடித்து மகிழ்ந்திருக்கும்படியாக, அவர்களுக்கு அந்த வேதனையிலிருந்து ஆண்டவர் விடுதலை தரும்படியாக அதற்காகவும் நாம் ஜெபிக்க போகிறோம். குடும்பத்தினரில் அநேகர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்க கேட்டிருக்கிறாங்க. அநேகர் பிள்ளைகள் தாறுமாறாய் நடக்கிறார்கள், சொல் பேச்சு கேட்பதில்லை, முரட்டாட்டமாக இருக்கிறார்கள், அவர்கள் கீழ்ப்படிதலுக்காக கணவர் குடிக்கிறார், இந்த காரியங்களிலிருந்து விடுதலை வேண்டும் என்று சொல்லி இதற்காக குழந்தை பாக்கியத்திற்காக எத்தனையோ இன்றைக்கு அதிகரித்து வருகிற ஒரு ஜப விண்ணப்பம் என்று சொன்னால் இந்த குழந்தை இல்லை என்று சொல்லுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கி நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தை தர வேண்டும். இன்னும் ஒரு பிரச்சனை, கடன் பிரச்சனை. வருமானம் இல்லை, வேலை இல்லை, பற்றாக்குறை, இவைகளின் நடுவில் குடும்பம் தள்ளாடி கொண்டிருக்கிறது. எங்கள் குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறவர்கள் உண்டு. ஆண்டவர் இந்த காரியங்களில் அனுகூலம் பண்ணும்படியாக முதலாவது இந்த காரியங்களை சொல்லி நாம் ஜெபித்து விடுவோமா? பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இத்தனை சாட்சிகளை எங்கள் நடுவில் நீர் எழுப்பி தந்த உம்முடைய மகிமைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, இப்பொழுதும் எங்கள் ஜெப உதவியை நாடி நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நேரலையில், ஆண்டவரே, இமெயிலில், சாட்டில், ஆண்டவரே, கடிதங்கள் மூலமாக, தொலைபேசி மூலமாக, ஆண்டவரே, கூட்டங்களில் இப்பொழுது எழுதி கொடுத்திருக்கிற, இப்பொழுது ஜெப விண்ணப்பங்களை அனுப்பி கொண்டிருக்கிற எல்லா ஜெப விண்ணப்பங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய காயப்பட்ட தழும்பு நிறைந்த கரத்தை இந்த ஜெப விண்ணப்பங்களில் நீர் வைக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவர் எழுதி கொடுத்திருக்கிற இந்த விண்ணப்பத்திலும் ஆண்டவருடைய கரம் வைக்கப்படுவதாக, அவர்கள் வேதனைகள் மறைந்து போவதாக, அவர்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதாக, அவர்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டிருக்கிற காரியங்கள் அவர்கள் குடும்பத்தில் கைகூடி வருவதாக என்று உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குறிப்பாக ஆண்டவரே, இந்த கேன்சர் வியாதியினால் கஷ்டப்படுகிறவர்கள், இருதய வியாதியினால் கஷ்டப்படுகிறவர்கள் சுகமடைய வேண்டும் என்று கர்த்தரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிகரித்து வருகிற இந்த வியாதியின் கொடூரங்கள் ஆண்டவர் இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினால் அழிக்கப்படுவதாக, சத்துரு நினைத்திருக்கிற திட்டங்கள் நடக்காமல் போவதாக, எல்லா கேன்சர் கிருமிகளும் சரீரங்களில் பட்டு போவதாக, நீர் சபித்த அத்துமரம் பட்டு போயிற்று என்று சொன்னார்களே, அதே போல இந்த வேண்டாத கிருமிகளை சபித்து போடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்களும் சபிக்கிறோம், அவைகள் இல்லாமல் போவதாக.
கேன்சர் கிருமிகள் அழிந்து பட்டு போவதாக. அது எந்த சரீரத்தின் உறுப்புகளில் இருந்தாலும் அது அழிந்து ஆண்டவரே சாம்பலாய் போவதாக என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இருதய அடைப்புகள் எல்லாம் மாறி வலி வேதனைகள் எல்லாம் நீங்கி ஆண்டவரே இருதய வியாதியினால் கஷ்டப்படுகிறவர்கள் இனி அந்த வேதனையை உணரக்கூடாதபடி ஒரு தெய்வீக சுகம் உண்டாகட்டும். இரத்த ஓட்டம் சீராயிருப்பதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இன்னும் சரீரத்தில் பல்வேறு விதமான வியாதிகளோடு சுகவீனத்தோடு ஜெபிக்க கேட்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் அவர்களுடைய வியாதி பலவீனங்களை மாற்றும்படியாக ஒரு தெய்வீக சுகமளிக்கிற கரம் ஆண்டவர் இயேசுவின் வல்லமை நிறைந்த கரம் இப்பொழுது அந்த வலி நிறைந்த இடத்தில் வைக்கப்பட நாங்கள் செபிக்கிறோம். இப்பொழுது அந்த வலியை எடுத்து விடுவீராக, அந்த வேதனையை எடுத்து விடுவீராக. கட்டிகள் கரைந்து போகட்டும், தைராய்டு கட்டிகள் மறைந்து போகட்டும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் டிபி கட்டிகள் மறைந்து போகட்டும், வேண்டாத கொழுப்பு கட்டிகள் மறைந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தின் வல்லமையினால நீர் கட்டிகள் வைப்ரைட் கட்டிகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகட்டும். ஒரு தெய்வீக சுகம் ஒவ்வொரு சரீரத்திலும் உண்டாகட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே இன்னும் ஒவ்வொரு நரம்புகளில் இருக்கிற பிரச்சனை, எலும்புகளில் இருக்கிற பிரச்சனை, ஆண்டவரே சரீரத்தில் ஒவ்வொரு பகுதிகளிலும் இருக்கிற வலிகள், ஆண்டவரே ஒவ்வொரு வியாதியை குறித்து சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் அழிந்து போவதாக. ஒவ்வொருவருக்கும் ஒரு தெய்வீக சுகத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உமது காயம் பட்ட தழும்பு நிறைந்த கரத்தை வைத்து விடுதலைகளை நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா திருமண காரியங்கள் கைகூடி வர வேண்டும் என்று ஜெபிக்க கேட்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே பிள்ளைகளுக்கு வயது ஏறிக்கொண்டே போகிறது, திருமணத்திற்காக எவ்வளவு வரன் பார்த்தாலும் அமையவில்லை, தடைபடுகிறது என்று சொல்லுகிற ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக நாங்கள் உமை நோக்கி செபிக்கிறோம். அப்பா அந்த தடைகளை மாற்றி ஏற்ற வரன்கள் சீக்கிரமாய் சரியாய் அமைய ஆண்டவரை நோக்கி செபிக்கிறோம். நேர்வழியாய் கர்த்தருடைய பிள்ளைகளை நடத்தி செல்ல நாங்கள் செபிக்கிறோம். சரியான நபரோடு கூட, சரியான குடும்பத்தினரோடு கூட ஆண்டவரே இந்த திருமண காரியங்கள் இணைக்கப்பட உமை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். அதற்கு இடையூறாய் தடை பண்ணுகிற பொல்லாத ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நிர்மூலமாய் போவதாக. ஆண்டவரே ஆதியிலே குடும்பத்தை நீர் ஆசீர்வதித்தீர் அல்லவா, அதே போல குடும்ப வாழ்க்கையை பிள்ளைகளுக்கு அமைத்து தந்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா குடும்பத்தினர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க கேட்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தின் நபரும் தொடப்படட்டும், ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவர் இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளட்டும். தவறான வாழ்க்கை முறைகளிலிருந்து மனம் திரும்பட்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையினால் அவர்கள் விட்டுவிக்கப்படட்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். தவறான வாழ்க்கை முறைமைகள் ஆண்டவரே, தவறான தொடர்புகள், குடிகள், போதைகள் ஆண்டவரே, தவறான கீழ்ப்படியாமைகள், முரட்டாட்டங்கள் எல்லாவற்றிலிருந்து ஒவ்வொருவரையும் விட்டுவித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ரட்சிக்கும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே குழந்தை இல்லாத கற்பங்களை நீங்க தொட வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளுடைய நிந்தனைகளை அறிந்திருக்கிறீர், அவமானங்களை அறிந்திருக்கிறீர், கண்ணீரை அறிந்திருக்கிறீர். உம்முடைய பிள்ளைகள் துக்கத்தோடு ஆண்டவரே அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறதை நீர் அறிந்தே இருக்கிறீர். ஆண்டவரே மனிதரால் முடியாதது, மருந்துகளால் முடியாதது, என் தேவனாலே கூடுமே, அன்னாலே நினைந்தருளி நீரே. இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் குழந்தை வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை தாரும். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொன்னீரே. ஆண்டவரே குழந்தை பாக்கியத்தை பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தந்தருளி நீர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே உம்முடைய ஜீவன் இறங்கட்டும், யூட்ரஸில் உம்முடைய வல்லமை இறங்கட்டும். அப்பா ஆண்டவருடைய வல்லமை இறங்கட்டும், குழந்தை பாக்கியங்கள் உண்டாகட்டும். சீக்கிரத்தில் இந்த கரங்கள் ஒரு குழந்தையை ஏந்தி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியான கிருபை ஊற்றப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலே இப்பொழுது நம்பிக்கை பெருகுவதாக. உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே, உம்முடைய வல்லமை பாய்ந்து போகட்டும் ஒவ்வொரு சரீரத்துக்குள்ளும், புதிய அற்புதத்தை கொண்டு வரட்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வரும் நாட்களில் பிள்ளைகள் ஆண்டவரே குழந்தைகளோடு வந்து கர்த்தருடைய நாமத்தை சாட்சியாய் அறிவிப்பார்களாக. ஆண்டவர் இந்த நன்மைகளை செய்து உம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தும். கடன் பாரத்தோடு கூட, பற்றாக்குறைகளோடு, தேவைகளோடு, வறுமை
உண்மையோடு கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடன் பாரங்கள் மாறட்டும் ஆண்டவரே. இந்த மாதத்தில் நான் இந்த கடனுக்கு என்ன செய்ய போகிறேன், எப்படி வட்டி கட்ட போகிறேன், எப்படி இதிலிருந்து வெளியே வரப்போகிறேன் என்று பல்வேறு தேவைகளோடு கூட ஆண்டவரே, பற்றாக்குறைகளோடு கூட கண்ணீர் சிந்துகிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வருமானம் குறைவா இருக்கிறது, செலவு அதிகமா இருக்கிறது, இந்த பண தேவைகளை நான் எப்படி சந்திக்க போகிறேன் என்று கலங்கி நிற்கிற நம்முடைய பிள்ளைகளை தொடுவீராக. நான் உனக்கு போதும், நான் உனக்கு இந்த நன்மையை செய்வேன், என்னாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, உன் தேவைகளை நான் சந்திப்பேன் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலே ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கையை பெருக பண்ணி இந்த மாதத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் உடைய பிள்ளைகளுக்கு நீர் சந்தித்து கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வரும் நாட்களில் தேவைகளுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நீர் கொடுத்து குறைவில்லாமல் உடைய பிள்ளைகளை நடத்த வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் போஷிக்கிறவர், கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லி இருக்கிறவர், எதை உண்போம், எதை குடிப்போம், எதை உடுத்துவோம் என்று கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லி இருக்கிறவர் ஆண்டவரே, உம்மீது நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம், இயேசுவின் நாமத்தின் மீது நம்பிக்கை வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த மாதம் முழுவதுக்கும் எங்கள் தேவைகளை சந்தித்தவர், இந்த வருகிற புதிய மாதத்திலும் எங்கள் தேவைகளை சந்திக்க வல்லவர் என்று சொல்லி நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜெபத்தை கேட்டு இந்த விண்ணப்பங்களுக்கு நீர் பதில் கொடுத்து விட்டதற்காக உமக்கு நன்றி, தேவைகளை சந்தித்து விட்டதற்காக நன்றி, குறைவுகளை நிறைவாக்கி விட்டதற்காக நன்றி ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி விடுவதற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நான் வந்து மைக்கேல் பழையத்து பள்ளிக்கூடத்தில், ஆர்சி பள்ளிக்கூடத்தில் நானும் என்னுடைய நண்பரும் படித்து கொண்டிருந்தான். அவர் தான் எனக்கு இந்த வண்டி ஓட்டுறதுக்கு ஒரு குருநாதராக இருந்து எனக்கு பழக்கி கொடுத்தவர். அவர் கடந்த ஆண்டுக்கு முன்பு தன்னுடைய மகளுக்கு திருமணம் செய்து வச்சுருந்தாங்க. செய்து வச்சுருந்ததில் கொஞ்சம் ஏதோ மாப்பிள்ளை வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை. அப்போ வந்து எனக்கு அவர் வந்து ஆர்சி மார்க்கத்தில் உள்ளவர், இது வரைக்கும் ஜபத்துக்கோ எந்த ஒரு இப்படி ஆராதனைக்கோ வந்தது இல்லை. அப்போ வந்து மச்சான் எனக்கு வந்து ரொம்ப மனசில் கஷ்டமாக இருக்குது, இதனால் வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் வந்து ஜபத்துக்கு வாங்க வானத்தின் வாசலுக்கு, அப்போது நமக்கு ஒரு வழி திறக்கப்படும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். அவர் வந்து நமக்கு நேற்றுக்கு வந்து கலந்துக்கிட்டும் இன்றைக்கும் குடும்பத்தோடு கலந்துருக்காரு. ஆண்டவர் நாமஸ்கு ஸ்தோத்திரம். அவர் வந்து இப்போ என்ன சொல்கிறாரு, எனக்கு இருந்த கஷ்டமெல்லாம் மாறிடுச்சு மச்சான், எனக்கு நல்லா இருக்குது, பரவாயில்லை, நான் இது மாதிரி கூட்டத்துக்கோ ஜபத்துக்கோ நான் போனதில்லை, நான் வந்து ஆர்சியில் தான் ஞானஸ்தானம் எடுத்துருக்குறோம், இதில் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன், ஞானஸ்தானம் பற்றி எப்படா அவருக்கு சொல்கிறது அப்படின்னு, நான் சொல்கிறதுக்கு எனக்கும் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஐயாவே முழு ஞானஸ்தானம் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி வந்து ஆண்டவர் வந்து கிருபையால் செலவுப்பட்டது. அவர் வந்து குடும்பத்தோடு வந்ததுக்கு மிக்க மிக்க எனக்கு மகிழ்ச்சி. இதே போல் நாமும் ஒவ்வொருத்தரும் எத்தனையோ நம்ம கிராமத்தில் நம்ம இருக்கவங்க நம்ம மத்தியில் இருக்க கஷ்டப்படுறாங்க, பற்றி சொல்லணும், வழிவாக்க தெரியாமல் இருக்கிறாங்க, எங்கே போகிறது என்ன செய்யறது தெரியாமல் இருக்காங்க. சொன்ன மாதிரி கையிலே வந்து வெண்ணையை வச்சுக்கிட்டு நெய்க்கு அலையிறாங்க. நம்மளை மாதிரி இருக்கிறவங்க கஷ்டப்படுறவங்கள இந்த வானத்தின் வாசல் கூட்டியாந்து அவங்கள ஆண்டவருக்குள்ள மயில் வைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் சாட்சியாக நிறுத்த என்னை ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். நன்றி ஸ்தோத்திரம். கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். போன மாதம் நான் ரொம்ப நாள் ஒரு வருஷங்கிட்ட இங்கே ஆராணிக்கு வராமல் இருந்தேன். நான் இங்கே இல்லை, அதனால தான் எனக்கு உடம்பு சரியில்லாமல் இந்த சென்னையில் அங்கே என் பிள்ளைகளை கேரளாவில் எப்படியோ பழந்தினால வராமல் இருந்தேன். போன மாதம் நான் வந்து ஜபத்துக்கு இங்கே வந்ததுன்னு வந்த பிறகு பிரதர் வந்து அந்த லூக்கா 4:18 கர்த்தருடைய ஆவி என் மேல் இருக்கிறான்னு சொல்லி அந்த வசனத்தை குறித்து தான் போன மாதம் பிரசங்கம் பண்ணார். அப்படி பண்ணும்போது நான் வந்து 8 வருஷமாக எனக்கு வந்து சுகர் இருந்தது. அந்த சுகர் வியாதியை குறித்து நான் காலையில் குளிக்க போகும்போது இந்த ப்ரேயருக்கு வரும்போது ஜெபமணி ஆண்டவரே, நான் உம்முடைய ஊழியத்தை எனக்கு முடிஞ்சால் முடியாட்டு நான் செஞ்சு கொண்டே இருக்கிறேன், ஆனால் என்னோடய சரீரத்தில் பலம் இல்லை,
நான் உபவாசம் இருந்து ஜெபிக்க என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டவரே என்னால் இந்த வேதனையோடு நான் எதுவுமே எனக்கு வாழவே பிடிக்கலை, என்னுடைய சரீரம் முழுவதும் வேதனையாக இருக்குது, யாருக்கு சொன்னாலும் அது புரியாது, நான் எவ்வளோ மாத்திரை தான் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி குளிச்சுட்டு நான் வந்து இந்த ப்ரேயருக்கு எப்படியாவது வரணும்னு சொல்லி தான் போன மாதம் வந்தேன். போன மாதம் வந்துட்டு அப்போ பிரதர் சொன்னார், இந்த தேக்ஸால் சாப்பாடாக்குற விஷயத்த சொன்னார், இதை சாப்பிட்டா சுகர் வராதுனாரு, கர்த்தருடைய ஆவி என் மேலே இருக்கிறான்னு சொல்லி தலையில் கை வச்சு ஜெபம் பண்ண சொன்னார். நீங்கள் என்ன நினச்சு அழிச்சுக்கோங்க, நான் போன மாதம் அந்த சனிக்கிழமை காலையில் மாத்திரை சாப்பிட்டு வந்தது தான், இதுவரைக்கும் நான் சுகருக்கு இந்த மாத்திரையே சாப்பிடலை. எனக்கு நல்லா கர்த்தர் சுகம் கொடுத்துருக்கு, நான் சுகர் டெஸ்ட் எல்லாம் பண்ணலையே, இப்படி நான் இன்னைக்கு ரொம்ப மெலிஞ்சு போய் தான் வந்திருக்கேன். ஏன்னா எனக்கு 15 நாளாக பயங்கரமான ஃபீவராக இருந்துச்சு. அப்போ இந்த விளைவினத்தோடு போய் சாட்சி சொல்ல வேண்டாம்னு நினச்சேன், ஆனாலும் என் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தாமல் என்னால் இருக்க முடியல. அதனால தான் இன்றைக்கும் அநேக விளைவினத்தோடு தான் இருக்கிறேன். ஆனால் என்னோடய சரீரம் ஆத்துமாவில் எனக்கு நல்ல விடுதலை, ஆவியில் விடுதலை, என்னோடய சுகர் வியாதி என்னை முட்டு முற்றிலுமாய் மாற்றிட்டாரு. நான் மாத்திரை சாப்பிடாமல் ஒரு நேரம் கூட என்னால இருக்க முடியாது, 3 நேரம் மாத்திரை சாப்பிடுவேன், எல்லா மருந்துகளும் சாப்பிட்டுருக்கிறேன், நிறைய ஆஸ்பத்திரிகளில் போயிருக்கிறேன், எனக்கு சுகர்ல இருந்து விடுதலை கிடைக்கவே இல்லை. போன மாசம் கர்த்தருடைய ஆவி என் மேல இருக்கிறாரு, அது எப்பயுமே எனக்கு தெரியும். ஆனா பிரதர் சொல்ல சொல்ல எனக்கு இல்லை, இறங்கி நீ எனக்குள்ள இருந்தா எனக்கு எதுக்கு இந்த வியாதி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணேன், எனக்கு அன்னையில இருந்து விடுதலை கொடுத்துட்டாரு. தொடர்ந்து சில காரியங்களுக்காக நாம் இன்னும் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர், நம் நடுவில் தான் இருக்கிறார், நம்முடைய விண்ணப்பத்தை அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். நீங்கள் வீடுகளுக்குள் உங்கள் காரியங்களை ஆண்டவரிடத்தில் சொன்னாலும் அவர் சமூகத்தில் தான் உங்கள் இருதயத்தை ஊற்றி கொண்டிருக்கிறீர்கள். இந்த நம்பிக்கையோடு நீங்கள் ஆண்டவரை பார்த்து உங்கள் பாரங்களை எல்லாம் சொல்லுங்கள். உங்கள் விண்ணப்பங்கள் எதுவாயிருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பதில் தருவார். சங்கீதம் 146:5 நாம் வாசிக்கிறோம், யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லி இங்கு சங்கீதக்காரர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். யாக்கோபின் தேவனாகிய கர்த்தர் மேல் அவரை நாம் நம்பிக்கை கொண்டு துணையாக கொண்டிருந்து அவர் மேல் நம்முடைய நம்பிக்கையை வைப்போமானால் நாம் பாக்கியவான்களாக இருப்போம் என்று இந்த வேதவசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசுவை துணையாக கொண்டு, நீங்கள் தான்ப்பா எனக்கு எல்லாம், உங்களால் முடியாதது ஒன்றுமே இல்லை, உம்மை நான் நம்புகிறேன் என்று சொல்லி அந்த நம்பிக்கையை அவர் மேல் வைக்கிற மனிதர்கள் தான் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும்படி நம்பிக்கையோடு கூட நாம் ஜெபிக்கிற போது ஆண்டவர் இயேசு கட்டாயம் நாம் வேண்டி நிற்கிற, கேட்டுக்கொள்ளுகிற, விரும்புகிற எந்த ஒரு காரியத்தையும் ஆண்டவர் நமக்காக செய்தருளுவார். இன்னும் ஒரு காரியத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இப்பொழுது பிள்ளைகள் பரீட்சைக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆயத்தப்படுகிற காலத்திலே ஆண்டவர் பிள்ளைகளோடு கூட இருக்க வேண்டும், சரியாய் அவர்கள் படித்து கொள்ள வேண்டும். அவர்கள் படிக்க முடியாதபடி இருக்கிற எல்லா இடையூறுகளையும் ஆண்டவர் மாற்றணும். படித்தாலும் படித்தவை சில பிள்ளைகளுக்கு மறந்து விடுகிறது, ஞாபகத்தில் இல்லை, பயம் இருக்கிறது, நான் எழுதி விடுவேனா, வெற்றி பெற்று விடுவேனா, குறைந்து விட்டால் என்ன செய்வது, இப்படிப்பட்ட பயத்தில் பிள்ளைகள் கலங்குகிறார்கள். இந்த கலக்கத்தை பயத்தை ஆண்டவர் எடுத்துவிட்டு அவர்கள் சரியாய் படிக்கவும் படித்தவை எல்லாம் ஞாபகத்தில் இருக்கவும் சரியான விதத்தில் அவர்கள் தேர்வில் வெற்றி பெறும்படியாக, குறிப்பாக இந்த மாதத்தில் 10th, 11th, 12th எழுத போகிற அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா கல்வி ஞானத்தையும் ஆண்டவர் தந்தருளி அவர்களை பலப்படுத்தும்படியாக, எல்லா சப்ஜெக்ட்லேயும் அவங்க பாஸ் ஆகும்படியாக, வெற்றி பெறும்படியாக, நல்ல மதிப்பெண்களை எடுக்கும்படியாக ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். அந்த காரியத்திற்காகவும் ஜெபிக்க சொல்லி அநேகர் எழுதியிருக்கிறாங்க. இன்னும் கோர்ட்டு கேஸில் வெற்றி பெற வேண்டும், அதில் நமக்கு சாதகமாக தீர்வு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் தொழில் ஆசீர்வாதத்திற்காக குடும்பங்களில் தெய்வீகமான சமாதானம் உண்டாகும்படியாக நாம் எல்லாவற்றுக்காக ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த காரியங்களை தேவ சமூகத்தில் நாங்கள் தெரியப்படுத்தி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் என்ற வார்த்தையின்படியாக நாங்கள் உம்மிடத்தில் வந்திருக்கிறோம், உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே, வாழ்வு தரும் நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் தானே இருக்கிறது ஆண்டவரே. இப்பொழுது தேர்வுக்காக ஆயத்தப்படுகிற, படித்துக் கொண்டிருக்கிற, எழுத போகிற பிள்ளைகளுக்கு
நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் சரியாய் படித்துக் கொள்ள வேண்டிய ஆண்டவரே எல்லா விதமான மனநிலையையும் நீர் ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சரியாய் படிக்க முடியாதபடி, படித்தாலும் ஞாபகத்தில் இல்லாதபடி, பயத்தோடும் கலக்கத்தோடும் எழுதிவிடுவோமா, வெற்றி பெறுவோமா, மதிப்பெண்கள் எடுப்போமா என்று பயத்தோடும் கலக்கத்தோடும் இருக்கிற பிள்ளைகளை நீ பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேர்வு காலங்களில் பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் நீர் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது அவர்களுக்குரிய கடமைகளை அவர்கள் சரியாய் நிறைவேற்ற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தாரும். படித்தவைகள் ஞாபகத்தில் இருக்கட்டும், சரியான விடைகளை எழுதட்டும், நல்ல மதிப்பெண்களோடு பிள்ளைகள் வெற்றி பெறட்டும். ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்காக பரிதவித்துக் கொண்டிருக்கிற பெற்றோர் பெரியவர்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கலங்காமல் விசுவாசத்தோடு கூட பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால் வருகிற நம்பிக்கையோடு கூட பிள்ளைகள் கட்டாயம் வெற்றி பெறுவார்கள், நல்ல மதிப்பெண்கள் எடுப்பார்கள், அவர்கள் குடும்பம் அவர்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நம்பிக்கையோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்த அவர்களுக்கு நீர் கிருபை செய்தரள வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை பலப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. தேவையில்லாத காரியங்களில் அவர்கள் சிந்தனைகள் ஆண்டவர் திசை திரும்பிவிடக் கூடாது. பரீட்சை நேரத்தில் படிக்காமல் வேறு ஒரு காரியத்தில் கவனத்தை செலுத்திவிடக் கூடாது. பிள்ளைகளுடைய மனநிலையை, சரீரத்தை, ஆண்டவரே சிந்தையை கர்த்தர் ஆளுகை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அநேக காரியங்களில் கோர்ட் கேஸில் தடுமாறிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இறங்க வேண்டும். ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுடைய அலைச்சல்களை அறிந்திருக்கிறவர். சாதகமான நன்மையான தீர்வுகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். தொழில் ஆசீர்வாதத்திற்காக, வியாபாரங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக ஜெபிக்க கேட்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் தொழிலிலே வியாபாரங்களிலே ஆசீர்வாதம் உண்டாகட்டும். ஆண்டவரே அவர்கள் மிகுதி எடுக்கட்டும், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தட்டும். அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே குடும்பங்களுக்குள்ளே தெய்வீக சமாதானம் உண்டாக வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பல்வேறு விதமான கருத்து வேறுபாடுகளோடு, கசப்புகளோடு, வெறுப்புகளோடு, கோபங்கள், எரிச்சல்களோடு, வைராக்கியங்களோடு சமாதானத்தை இழந்து, நிம்மதியை இழந்து கண்ணீர் சிந்துகிற ஒவ்வொரு குடும்பத்துக்காகவே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே குடும்பத்தின் சமாதானத்தை கெடுக்கிற பொல்லாத ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அழிந்து போவதாக, குடும்பங்களுக்குள்ள தெய்வீக அமைதி சமாதானம் உண்டாவதாக, பிரிந்து கிடக்கிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இணைக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே குடும்பங்களுக்குள் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாவதாக என்று உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் உம்முடைய தெய்வீகமான ஆசீர்வாதம் குடும்பங்களுக்குள்ள இறங்குவதாக. கடந்த கால தோல்விகள், கடந்த கால ஏமாற்றங்கள், கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் முடிந்து போவதாக. கர்த்தர் இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. கர்த்தருடைய ஆசீர்வாதம் குடும்பங்களுக்குள் இறங்குவதாக, உம்முடைய நன்மைகளும் கிருபைகளும் குடும்பங்களை நிரப்புவதாக என்று உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு இந்த நன்மைகளை நீர் செய்வதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். நம்முடைய ஜெபத்திற்கு ஆம் என்று அவர் பதில் தருகிறார். சந்தோஷமாயிருங்கள், நம்பிக்கையோடு இருங்கள். ஆண்டவர் கட்டாயம் நீங்கள் வேண்டி கொண்ட, கேட்டுக்கொண்ட எந்த காரியத்திலும் உங்களுக்கு அவரால் உதவ முடியும், அற்புதத்தை செய்ய முடியும். இன்னும் ஒரு காரியத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய தேசத்தின் பாதுகாப்புக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய தேசத்தில் எந்த கொள்ளை நோயின் தாக்கங்களும் வரக்கூடாது. எந்த காலநிலை மாற்றங்களினால், வெயிலினாலோ அல்லது குளிரினாலோ, பனியினாலோ, மழையினாலோ, எந்த ஒரு காலநிலை மாற்றங்களினாலும் சரீரங்கள் பாதிக்கப்படாதபடி நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தந்தருளும்படி, இந்த கொள்ளை நோயின் தாக்கம் ஒருவரையும் தொடவே கூடாதபடி ஆண்டவர் நம்முடைய தேசத்தை பாதுகாக்கணும். பஞ்சங்கள், நிலநடுக்கங்கள், யுத்தங்கள், இவ்விதமான ஆபத்துகள் நம்முடைய தேசத்தில் வராதபடி இந்திய தேசத்தை, நம்முடைய தேசத்தை ஆண்டவருடைய கரங்களில் நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த தீங்குகளுக்கு ஆண்டவர் தேசத்தை விலக்கி விடுவிக்கும்படியாக, எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படும்படியாக, இரட்சகராகிய இயேசுவை தேச மக்கள் அறிந்து கொள்ளும்படியாக நாம் ஜெபித்து விடுவோமா? பரிசுத்தமுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் தேசத்தின் பாதுகாப்புக்காக நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். யார்தான் நன்றாய் பாதுகாத்து வந்தாலும் நீர் காக்கும், நீர் காக்காவிட்டால் ஆண்டவரே எந்த பாதுகாப்பும் வீண். ஆண்டவரே எங்கள் தேசத்தை நீர்
பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கொள்ளை நோயின் தாக்கமோ, பஞ்சங்களோ, நிலநடுக்கங்களோ, யுத்தங்களோ எங்கள் தேசத்தை பாதிக்காதபடி ஆண்டவர் வேலி அடைத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், எங்கள் தேசத்தில் இவ்விதமான தீங்குகள் வராதபடி கர்த்தருடைய இரக்கம் எங்கள் தேசத்தில் உண்டாகவும் பாதுகாப்பு உண்டாகவும் நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். அப்பா, தேசத்தில் இவ்விதமான தீங்குகளை நாங்கள் தடை பண்ணி ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், உம்முடைய இரக்கத்தினால் எங்கள் தேசத்துக்கு இந்த தீங்குகள் வராதபடிக்கு ஆண்டவர் நீங்க காத்துக்கொள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, எங்கள் தேசத்தில் உள்ள எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை, மெய்யான தெய்வத்தை அறிந்து கொள்கிற மனப்பிரகாசம் உள்ள கண்கள் எங்கள் தேசத்தின் மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தை நீர் அப்படி ஆசீர்வதிக்கிற அன்புக்காக உமக்கு நன்றி. தேசம் முழுவதும் ஒரு பெரியதொரு எழுப்புதலை நீர் தந்து, ஆண்டவரே, பெரியதொரு விடுதலையை தந்து, ரட்சிப்பை தந்து நீர் ஆசீர்வதிக்கிற அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்னும் ஒரு காரியத்துக்காக நாம ஜெபித்து விடலாம். நம்முடைய திருச்சபைகளுக்காக, தேவ ஜனத்திற்காக, ஊழியர்களுக்காக நாம் ஜெபிக்கப் போகிறோம். ஆண்டவருடைய கரம் நம்முடைய திருச்சபைகளை பாதுகாக்க வேண்டும். தேவ ஊழியர்கள், தேவ ஜனத்தின் மேல் ஆண்டவருடைய பாதுகாப்பின் கரம் கூட இருக்க வேண்டும். அதற்கு ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் திருச்சபையின் மீது இறங்கி இருக்கும்படியாக எல்லாரும் ஆண்டவருக்கு பயந்து பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தங்களை அர்ப்பணிக்கும்படியாக, இதன் மூலமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவர். எங்கள் திருச்சபைகளுக்காக, எங்கள் தேவ ஊழியர்களுக்காக, தேவ ஜனத்துக்காக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா திருச்சபைகளையும் நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு என்ற நாமத்தை உச்சரிக்கிற, தொழுது கொள்ளுகிற ஒவ்வொரு திருச்சபைகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும். மெய்யான தேவனாகிய உம்மை விசுவாசிக்கவும், இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை ஏற்றுக்கொள்ளவும் ஒவ்வொருவருக்கும் மனப்பிரகாசம் உள்ள கண்களை தந்து, உமக்கு பயப்படுகிற பயத்தை திருச்சபைக்கு தந்து ஆசீர்வதிக்க வேண்டும். எல்லா தேவ ஊழியர்களையும் நீர் பலப்படுத்தும். கர்த்தருக்கென்று உண்மையாய், பரிசுத்தமாய், நீதியாய் ஆண்டவரை வாழ்ந்து கர்த்தரை பிரதிபலிக்க ஒவ்வொரு தேவ ஊழியர்களையும் அக்கினி ஜுவாலையாய் ஆண்டவர் பயன்படுத்த வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு திருச்சபைகளை நீர் பலப்படுத்துவதற்காக, உம்முடைய ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் திருச்சபைக்கு நீர் தருவதற்காக, அவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்களை நீர் அழிப்பதற்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுதும் கூட கடந்த நாட்களிலே தேவனுடைய ஊழியத்தை உலகமெல்லாம் செய்து வருகிற அன்பு சகோதரன் ஸ்டீஃபன் சென்னை அவர்கள் நம்முடைய மதுரை பட்டணத்தில் வந்து இயேசுலைக்கிற ஜெப கோபுரத்தில் அவர்கள் கொடுத்த அந்த செய்தியின் சில பகுதிகளை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். அதை கேட்டு மற்ற காரியங்களுக்காக நாம் ஜெபம் பண்ணி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். இப்பொழுது அந்த செய்தியை நாம் கேட்கலாம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்து, ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்ல போகிறேன், என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது தேவனுடைய இந்த நாள் திட்டமாக இருக்கிறது, தேவனுடைய சித்தம் இன்றைக்கு என்ன, தேவ சமூகத்திலே ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது நம்மை ஆசீர்வதிக்கும்படி பரலோகம் கொடுக்கிற மங்கள வார்த்தை அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 13:22 இப்படியாய் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 13:22 எடுத்து வாசிப்போமா? பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். தாவீதை தன் இருதயத்திற்கு ஏற்றவனாக ஆண்டவர் கண்டது மாத்திரமல்ல, அவனை குறித்து ஒரு சாட்சி சொல்லுகிறார், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார்.
ஒரு மனுஷனுடைய சாட்சி பெரிய முக்கியமான காரியம் அல்ல. ஒரு மனுஷனை குறித்து தேவனுடைய சாட்சி என்ன? உன்னை குறித்து தேவன் என்ன சாட்சி சொல்லுகிறார்? ஆண்டவர் தாவீதை குறித்து என்ன சாட்சி சொல்லுகிறார்? என் இருதயத்திற்கு ஏற்றவன் எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் இந்த பூமியிலே நடப்பிப்பான் என்று சொல்லி ஆண்டவர் அவனை குறித்து ஒரு சாட்சி சொல்லுகிறார். என் இருதயத்திற்கு ஏற்றவனாய் இருக்கிறபடியினாலும் நான் விரும்புகிறதை எல்லாம் தேவனுடைய சித்தங்களையும் திட்டங்களையும் அறிந்து செயல்படுகிறதினாலும் நான் ஒரு தீர்மானம் எடுத்துவிட்டேன். இதுக்கு முன்னால் என்னுடைய சித்தத்தை மீறி செயல்படுகிற என் இருதயத்தை துக்கப்படுத்தின சவுலை ராஜ்ய பாரத்திலிருந்து தள்ளி என் இருதயத்திற்கு ஏற்றவனாயிருந்து தேவனுடைய சித்தங்களையும் திட்டங்களையும் நிறைவேற்றுகிற ஈசாயின் குமாரன் ஆகிய தாவீதை நான் ராஜாவாக சிங்காசனத்திலே வைக்கப் போகிறேன் என்று சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் சொன்னார், அதை செய்தார். இன்றைக்கு ஏன் நம்மால் ராஜ சிங்காசனத்திலே அமர முடியவில்லை? ஏன் ராஜ சிங்காசனத்திலே இருந்த சவுல் தள்ளப்பட்டான்? ஆண்டவர் விரும்பி அவனை அபிஷேகம் பண்ணினார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து கொண்டிருந்த நாட்களிலே ஆண்டவரே எங்களுக்கு எங்க கண்ணுகாண எங்களை அரசாட்சி செய்ய ஒரு ராஜா வேண்டும் என்று ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி முறையிட்ட பொழுது ஆண்டவரா பார்த்து கழுதையை தேடி வந்த அந்த சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி பட்டாபிஷேகம் பண்ணி தைல குப்பி அபிஷேகத்தை அவன் மேல ஊற்றி அவனை ராஜ சிங்காசனத்தில் உட்கார வச்சார். அவன் நினைச்சு பார்க்காத ஒரு வாழ்க்கையை நினைச்சு பார்க்காத நேரத்தில் ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் அவன் அந்த ராஜ்ய பாரத்தை பெற்றுக்கொண்டதற்கு பிறகு கொடுத்த தேவனுடைய ஆலோசனைகளையும் திட்டங்களையும் அவருடைய சட்ட திட்டங்களையும் மீறி அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீகளை தேடிப்போனபடியினாலே அது வரைக்கும் தன் இருதயத்திற்கு ஏற்றவனாய் இருந்தவன் இருதயத்திற்கு புறம்பானதை துக்கப்படுத்துகிறதை செய்தபடியினாலே அவனை அந்த ராஜ சிங்காசனத்திலிருந்து தள்ளி திருப்பி யாரை உட்கார வைப்பது என்று இன்று ஆண்டவர் யோசிக்கும் பொழுது அவருடைய கண்களுக்கு முன்பாக வந்தது ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவைகளை செய்கிற இருதயத்திற்கு ஏற்றவனாய் காணப்பட்ட தேவ சித்தங்களை செய்கிற தாவீது அவனுடைய கண்களுக்கு முன்பாக ஆண்டவருடைய கண்களுக்கு முன்பாக நின்றபடியினாலே ஆண்டவர் சவுலை சிங்காசனத்திலிருந்து தள்ளி இந்த தாவீதை ராஜாவாக ஏற்படுத்தினார். இந்த வசனம் மூலம் உங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார்? நீங்களும் நான் தரித்திரத்தில் இருக்கிறேன், கரவலாடுகளுக்கு பின்னால நடந்து கொண்டிருந்த தாவீதை போல நானும் ஆடு மேய்ச்சிட்டிருக்கிறேன், இல்லைன்னா வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறேன், நான் குடும்பத்தில் எல்லாராலும் தள்ளப்பட்டிருக்கிறேன், எல்லாராலும் ஓரங்கட்டப்பட்டுட்டேன், நான் எல்லாராலும் தூக்கி வீசப்பட்டிருக்கிறேன், எனக்கு ஒரு வாழ்வு கிடைக்காதா, என்னை யார் கை தூக்கி விடுவார்கள், யார் எனக்கு உதவி செய்வார்கள், யாராவது என்னை கை தூக்கி விட்டால் நல்லா இருக்குமே, எங்கள் அண்ணன் நல்லா இருக்கிறாரு, ஊரில் உள்ளவங்களை எல்லாம் கை தூக்கி விடுறாரு, என் பிள்ளைய கைக்கு தூக்கி விட்டால் நல்லா இருக்குமே, என் தாய் மாமா நல்லா இருக்கிறாரு, எத்தனையோ பேரை கை தூக்கி விட்டதா உலகம் பேசுது, ஏன் என் பிள்ளைய கை தூக்கி விடலை, ஏன் என்ன கை தூக்கி விடலை என்றெல்லாம் சொல்லி உங்களுடைய இருதயம் புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உயிரோடு இருக்கிறது வரைக்கும் யாரும் உங்களை கை தூக்கி விட வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு உங்களை கை தூக்கி விட ஆயத்தமாயிருக்கிறார். அல்லேலூயா. ஈசாயின் குமாரர்களில் ஒருவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ண போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லி சாமுவேல் தீர்க்க தரிசியை வீட்டிற்கு அனுப்பும் பொழுது தாவீதனுடைய அப்பாவுக்கு கூட தாவீதுக்கு அந்த பதவியை கொடுக்கணும் என்ற விருப்பம் இல்லை. அவங்க அப்பாவுடைய எண்ணம் என்ன தெரியுமா, அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறேன், இவனுக்கு எப்படி அரசாட்சி தெரியும், இவனுக்கு என்ன அரசியல் தெரியும், ஏற்கனவே என்னுடைய மற்ற மூத்த பிள்ளைகள் எல்லாம் இந்த ராஜாவுடைய பட்டாளத்தில் மிலிட்ரியில் வேலை செய்கிறானுங்க, அவனுகளுக்கு தான் அரசாட்சியை பற்றி தெரியும், அதனால் அவனுகளை தான் கொண்டு வந்து விடுறாரு. நல்ல அப்பன்னா என்ன நினைக்கணும், தாவீதுக்கு கூட பிறந்த அவனுடைய அண்ணன்மாரெல்லாம் ஆல்ரெடி கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க, நம்ம பாஷையில் சொன்னால் எல்லாரும் கவர்மெண்ட்டில் மிலிட்ரியில் வேலை செய்கிறாங்க, யுத்த வீரர்களாக இருக்கிறாங்க, மிலிட்ரி மேனாக இருக்கிறாங்க. அப்போ இப்படி ஒரு பதவி நம்ம வீட்டுக்கு நம்ம குடும்பத்துக்கு வருதுன்னா நல்ல அப்பனாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும், எல்லாவனும் செட்டில் ஆகிட்டான்,
இந்த ஆடு மேய்ச்சிட்டு இருக்க தாவீதுக்கு இதை கொடுக்கலான்னு சொல்லி முதல் ஆப்ஷன் தாவீதுக்கு கொடுத்துருக்கணும். ஆனால் அவங்க அப்பா கொடுக்கல. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு இவன் மேல் அவ்வளவு நம்பிக்கை இல்லை, இவன் அரசாட்சியை செய்வான் என்கிற துளி கூட எண்ணம் இல்லை. இன்றைக்கு தாவீதனுடைய தகப்பன் செய்தது போல ஒருவேளை உங்கள் குடும்பத்திலையும் நீ எதுக்கு லாயக்கு இல்லை, உன்னால் எதையும் செய்ய முடியாது, உன்னை நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் கொடுக்க முடியாது என்று என்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் உன்னை புறம்பே தள்ளி இருக்கலாம், என் உன்னை பெற்றோர்கள் கூட நீ தேரமாட்டேன்னு சொல்லியிருக்கலாம், நீ உதவாக்காரேன்னு சொல்லியிருக்கலாம், நீ தண்டச்சோர் என்று சொல்லியிருக்கலாம், நீ வீட்டிற்கு பாரமாயிருக்கிறாய் என்று சொல்லியிருக்கலாம். அவர்கள் முன்னிலையிலே கர்த்தர் உங்கள் பெயரை பெருமைப்படுத்த போகிறார். ஆண்டவர் ஆகாது என்று தள்ளப்படுகிற கற்களை தான் தூக்கி மூளைக்கல்லாய் நிறுத்தி அழகு பார்க்கிறவர் நம்முடைய ஆண்டவர். இது உன்னுடைய டேன் நாள். நீ எல்லாராலும் வெறுத்து ஒதுக்கப்பட்டிருக்கிறாயா, ஓரங்கட்டப்பட்டிருக்கிறாயா, உனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயா? நீதான் இன்றைக்கு என் இயேசுவுக்கு தேவை. அப்படி ஒதுக்கப்பட்ட தாவீதை தான் ஆண்டவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். இன்றைக்கு உன்னை ஆண்டவர் ராஜ மேன்மைக்கு கொண்டு போகும்படி இந்த நாளை உனக்காக ஆயத்தப்படுத்தி தாவீதின் மீது ஊற்றின தைல கொம்பு அபிஷேகத்தை உங்கள் ஒவ்வொருவர் மேல ஊற்றி, எந்த சகோதரர்கள் உன்னை வேதனைப்படுத்தினார்களோ அற்பமாய் நினைத்தார்களோ அதே சகோதரர்கள் நடுவிலே உன்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். ஒரு ராஜரீக அபிஷேகம் இன்றைக்கு உண்மையிலே இறங்குகிறது, உண்மையிலே இறங்குகிறது. ஒரு பெரிய பட்டாபிஷேகம் வந்திருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்காக இன்றைக்கு ஆண்டவர் ஊற்றி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு முறை ஒரு வாலிப தம்பி என்னை பார்க்க வந்திருந்தான். அவன் சொன்ன காரியம், என்னுடைய சொந்த சகோதரி ஒரு பேங்கில் வேலை செய்கிறா, அவள் என்னை பார்த்து எனக்கு நான் முயற்சி எடுக்கிறேன், நிறைய வேலைக்கு ட்ரை பண்ணுறேன், நான் நிறைய அரியர் வச்சு பாஸ் பண்ணதுனால நிறைய ஃபெயில் ஆகி அப்புறம் ஒன்று ஒன்றா எழுதி பாடங்களை எல்லாம் எடுத்து தான் டிகிரி முடித்தேன், அதனால் எனக்கு எங்கே வேலைக்கு போனாலும் வேலை கிடைக்கல. என்னுடைய சகோதரி எனக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறா, வெட்டி ஆஃபீஸர் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்கிறா. என்ன வெட்டி ஆஃபீஸர், போயிட்டு வந்துட்டீங்களா, சாப்பாட்டுக்கு வந்து ரெடியாக வந்துட்டீங்களா அப்படின்னு என்னுடைய சகோதரி என்னை எப்பவும் கிண்டல் பண்ணுவார். அதை விட அவங்க அப்பா அடிக்கடி சொல்லுதான், நீ குடும்பத்திற்கு பாரமாக இருக்கிற, ஏண்டா குடும்பத்திற்கு பாரமாக இருக்கிற, ஏன் தான் உன்னை பெத்தனோ என்று சொல்லி என்னுடைய இருதயம் ரொம்ப துக்கப்படுதுன்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லுவார். அதையும் அவன் கண்டுக்கல. ஆனால் அவனுக்கு ரொம்ப மனவேதனை கொடுத்த ஒரு காரியம், பொதுவாக எல்லா இடத்துலையும் அப்பா அம்மார்கள் கிண்டல் பண்ணினாலும் சகோதர சகோதரிகள் எல்லாம் ஒதுக்கினாலும் தாய் என்று சொல்லக்கூடியவள் ஆறுதல் செய்து ஆறுதல் சொல்லி அவனுக்கு ஒத்தாசையாக இருப்பாங்க. அந்த பிள்ளைக்காக வேண்டி மற்றவங்க இடத்துல சண்டை போடுவாங்க. ஆனால் எனக்கு எங்கள் வீட்டில் அந்த குடுப்பினை கூட கிடையாது. இவங்க எல்லாரோட ஒருபடி மேலே ஏறி எங்கள் அம்மா சாப்பாட்டில் கை நினைக்கி கை வச்ச உடனே, தெண்டச்சோறு தெண்டச்சோறு சாப்பிட வந்துட்டான் பாரு, வெக்க இல்லை பாரு, அஞ்சு பைசா வேலை செய்து பொழைச்சி சம்பாதிக்க வக்கு இல்லை, சாப்பிட உட்காந்துட்டான் பாதிரு என்று சொல்லி எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அநேக நாட்கள் அப்படியே பிளேட்டில் கையை கழுவிட்டு சாப்பிடாமல் நான் எழும்பி வருகிறேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் ரொம்ப வேதனையோடு வந்திருக்கிறேன், எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்க ஐயா, நான் என்ன செய்கிறது என்று தெரியவில்லை. எல்லா இடத்துக்கும் அலைஞ்சு பார்த்தாச்சு, எத்தனை கம்பெனி ஏறி இறங்கியாச்சு, எனக்கு வேலை கிடைக்கலையா, சர்டிஃபிகேட்டை பார்த்த உடனடியாக அப்படியே அந்த அரியரை பார்த்து அவர் சொல்கிறான், நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டது உண்மை, நான் படிக்கிறதுக்கு பிரயாசப்பட்டது உண்மை, ஆனால் ஒன்றுமே எனக்கு மனசில் நிற்க மாட்டேங்குது, பயங்கர மறதி, இந்த ஞாபக சக்தி, நான் நல்லா படிச்சுட்டு போனால் கூட என் எக்ஸாமில் பெர்ஃபார்ம் பண்ண முடியலை, நானும் கடினமாக படிக்கணும்னு நினச்சேன், ஆனால் எனக்கு அதுக்குள்ளால் புத்தியோ ஞானமோ இல்லை, அதனால் நான் கஷ்டப்படுறேன், எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்க என்று சொன்னார். அப்பொழுது அந்த தம்பிக்காக ஆண்டவர் கொடுத்த மங்கள வார்த்தை, முந்தினோரெல்லாம் பிந்தினோராயும் பிந்தினோரெல்லாம் முந்தினோராயும் மாறுவார்கள், பிந்தி கிடக்கிற ஒன்றை நான் முந்தி கொண்டு வரப்போகிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லிட்டு ஆண்டு ஒரு வார்த்தை சொன்னார், ஆகாது என்று தள்ளப்பட்டவைகளை வைத்து உன்னை பெரிய ஆளாக்குவேன் என்று சொன்னார். அது ஒரு வசனம், ஆகாது என்று தள்ளப்பட்டவர்களை மூளைக்கல்லாய் மாற்றுகிற ஆண்டவர், ஆகாதுன்னு எல்லாரும் தள்ளப்படுகிறவைகளை வைத்து நீ வியாபாரம் பண்ணி நீ பெரிய ஆளாவ,
உன்னை ஒரு வியாபாரியாக ஒரு பெரிய தொழிலதிபராக கர்த்தர் உன்னை உருவாக்க போகிறார். அது முடித்ததுக்கு பிறகு என்கிட்ட கேட்டார், ஜெபம் முடிஞ்சதுக்கப்புறம், ஐயா ஆகாதவைகளை வச்சு வியாபாரம் பண்ணால் எப்படி வியாபாரம் ஆகும் அப்படின்னு கேட்டான். ஆகக்கூடியவைகளை வச்சு வியாபாரம் பண்ணால் வியாபாரம் ஆகும், ஆனால் உங்கள் தீர்க்க தரிசனத்தில் ப்ராஃபஸியில் ஆகாதவைகளை வைத்து வியாபாரம் பண்ணி பெரிய தொழிலதிபர் ஆவார். எனக்கு புரியலை அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், ஆகாதுன்னு போடுகிற வேஸ்டானவைகளை வைத்து நீ ஒரு பெரிய வியாபாரம் பண்ணுவ அப்படின்னு சொல்லி அந்த சகோதரனுக்கு ஆண்டவர் சொன்னார். அப்போ கூட எனக்கு என்னான்னு முதல்ல எனக்கே புரியலை. ப்ராஃபஸி சொன்ன எனக்கு இந்த வார்த்தை டக்குன்னு ஆண்டவர் விடுறதா? இது ஒரு மனுஷன் யோசித்து சொல்லுகிற காரியம் அல்ல. அதுவும் இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் வந்து ஒரு மனுஷன் யோசித்து ஒரு ஊழியக்காரர் சொல்ல முடியாது. ஆகாததுன்னு தள்ளி போடுகிறவைகளை வைத்து வியாபாரம் பண்ணுவேன்ற ஒரு வார்த்தை எனக்கே அவனுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை. நான் சொன்னேன், சரி அப்படின்னா வேஸ்ட்டாக எல்லாரும் போடுறத வச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை மட்டும் வந்துச்சு, ஸ்கிராப் ஆனதை வச்சு நீ பிஸ்னஸ் பண்ண போகிற அப்படின்னு. ரெண்டாவது அவன் விளக்கம் கேட்கும்போது ஸ்கிராப் அப்படின்றத வச்சு ஒரு வார்த்தை, இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்லிட்டார். அவன் அதை வச்சுட்டு போய் வீட்டில் ஜோம் பண்ணிவிட்டு அப்படியே உட்கார்ந்துருக்கும்போது ஒரு நாள் ஒருவருடைய நண்பர் ஒருவர் வந்து சொல்கிறாரு, எப்பா ஒரு கம்பெனி திவால் ஆகிடுச்சு, அந்த கம்பெனி பெரிய ஃபேக்ட்ரி, நிறைய இரும்பு சாமானெல்லாம் துருப்பிடிச்சு ஆகாமல் கிடக்குது, ஸ்க்ராப்பு ரேட்டுக்கு அதை கொடுக்க போகிறாங்க. நான் சொன்னேன் ஸ்க்ராப்பில் வியாபாரம் பண்ணுவேன். ஆண்டவர் திருப்பி சொன்னார், இந்த வார்த்தை வந்த உடனே இவன் பிடிச்சிக்கிட்டான், ஸ்க்ராப்பில் அது எல்லாத்தையும் எடுத்து டெண்டர் எடுக்கிறேன், எனக்கு கூட நீ வேணும்னா நின்று கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியன்னா வர்ற ப்ராஃபிட்டில் நம்ம ரெண்டு பேரும் எடுத்துக்கலாம். ஆண்டவருடைய கிருபையினால் முதல் அந்த சின்ன வியாபாரத்தில் அந்த ஒரு ஃபேக்ட்ரியை இவங்க டெண்டர் எடுத்து அதில் மட்டுமே 30 லட்சம் ரூபாய் இவருக்கு ப்ராஃபிட் மட்டும் ஷேர கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அவன் 300-3000 அல்ல, முதல் பிஸ்னஸ்லேயே அந்த ஃபேக்ட்ரியை இவங்க டெண்டர் எடுத்து அங்கே இருக்கிற ஸ்கிராப் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் விற்று இன்னைக்கு இடிஞ்சு போன உடைஞ்சு போன கப்பல்களை ஸ்கிராப் எடுக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் அவனை பெரிய தொழிலதிபராக உயர்த்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அவங்க பெற்றோர்களை பார்க்கும்போது சொல்றாங்க, மற்றவங்களெல்லாம் பேங்க்ல வேலை செய்யறவங்களெல்லாம் விட்டுட்டாங்க, இப்ப இவன் தான் பெரிய ஆளு, சென்னையில் பிரசித்தி பெற்ற தொழிலதிபர், இன்னாருடைய அம்மா அப்பா தான் நான் சொல்லக்கூடிய அளவில் ஆண்டவர் இன்னைக்கு அவனை தூக்கி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவனுடைய சகோதரருடைய கல்யாணத்துக்கு நான் போயிருக்கிறேன். அன்னைக்கு இவன் நின்னது ஸ்டேஜில் இல்லை, அவனுடைய வர்ற விருந்தாளிகளை எல்லாம் அந்த டைனிங் ஹாலில் கவனிக்கிற பொறுப்பை தான் இவனுக்கு கொடுத்துருந்தாங்க, மீதி எல்லாரும் வந்து ஸ்டேஜில் நிற்கிறாங்க. அன்னைக்கு அவன் சர்வர் மாதிரி தான் நின்னான், அப்படி தான் எனக்கு முதல் பழக்கம் அவனை அங்கே வச்சு தான் நான் பார்த்தேன். ஆனால் அவனுடைய சகோதரருடைய திருமணத்தை விட பல மடங்கு விமரிசையாக கர்த்தனுடைய திருமணத்தை அதன் பிறகு செய்ய வைத்தார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எவரையும் மேன்மைப்படுத்தவும் உயர்த்தவும் என் ஆண்டவராலே ஆகும். இன்னைக்கு நீ ஒதுக்கப்பட்ட நிலைமையில இருந்தியன்னா ஆண்டவருடைய பார்வை உண்மையில விழக்கூடிய விதத்துல ஏதோ ஒரு காரியம் ஆண்டவருடைய பார்வையை உனக்கு நேராக இழுத்துட்டு வரணும். தாவீதனுடைய மேல ஆண்டவருடைய பார்வை விழுந்ததற்கு காரணம் என்னன்னு சொல்றாரு, அவன் எனக்கு இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லுகிறார். அப்படி ஆண்டவருக்கு இருதயத்திற்கு ஏற்றபடி அவன் என்ன செய்தான்னு யோசித்து பார்த்தேன், வேதத்தை தியானிச்சு பார்த்தேன். அப்ப அவன் செய்ததெல்லாம் துதித்தலே எனக்கு இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறது என்று சொன்னார். என் இருதயத்திற்கு ஏற்றதை செய்கிறான் என்று ஏன் சொன்னார்? அவருடைய இருதயத்திற்கு ஏற்றது என்ன? துதித்தலே அவருக்கு இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. அதை ஆடு மேய்க்கிற காலத்திலே அவர் செய்தான், ராஜாவானதற்கு பிறகு அல்ல. நீங்க வேதத்தை ஆராய்ஞ்சு பார்த்துக்கும் போது சவுல் ராஜாவாக இருக்கும் பொழுதே அவனுக்கு அடிக்கடி பேய் பிடிக்குமா? அப்ப அந்த பேயை துரத்துறதுக்கு யாரை கூட்டு வருவாங்க தெரியுமா? ஊழியக்காரர்களை அல்ல, தாவீதை கூட்டு வருவாங்களாம். அவன் கையில் ஒரு கிண்ணறத்தை எடுத்துகிட்டு வருவானாம், அந்த காலத்தில் உள்ள ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட், ஆண்டவரை துதிக்க பயன்படுத்துகிற ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட். நம்ம பாசையில் கிட்டார்னு வச்சிங்களா, அதே மாதிரி தான் ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த கிண்ணறத்தை எடுத்துகிட்டு வந்து அந்த சவுல் ராஜாவுக்கு முன்னால் கிண்ணறத்தை வாசிக்கும் பொழுது சவுலிடத்தில் இருந்த அசுத்தாவிகள் எல்லாம் ஓடுமாம்.
பாருங்க, அவன் ராஜாவாவுக்கு முன்னாலேயே அவன் ஆடு மேய்ச்சிட்டிருக்கிற நேரத்திலேயே இசைக்கருவிகளை வாசித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் வாழ்ந்தவன். அவன் ஆடு மேய்க்கிற நேரத்தில் ஒரு நாள் கூட, ஏன் ஆண்டவரே அண்ணமாரெல்லாம் கவர்மெண்ட்ல வச்சிருக்கிறீங்க, என்னை ஆடு மேய்க்க விட்டுட்டீங்களேன்னு புலம்பி நீங்க வேதத்தில் பார்க்கவே முடியாது. அவனிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை கடைசி வரைக்கும் அவன் காத்து கொண்டவன். ஆண்டவரனை ராஜாவாக அபிஷேகம் பண்றது வரைக்கும் அவன் காத்து கொண்டவன். இப்ப என்ன ஆண்டவர் சாட்சி சொல்லுகிறார், இவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன் மட்டுமல்ல, எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வான். இன்றைக்கு தேவனுடைய சித்தங்கள், தேவனுடைய திட்டங்கள் உங்க வாழ்க்கையில நிறைவேறப் போகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய சித்தமும் திட்டமும் நிறைவேறும் பொழுது நாம் பிரச்சனைகளிலே சிக்கிக்கொள்ளுகிறோம். நாம் நினைத்ததை நம்முடைய வாழ்க்கையில நம்ம அமல்படுத்தும் பொழுது இல்லைனா இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஏமாற்றப்படுகிறோம், நஷ்டங்களை அடைகிறோம், இழப்பை பெற்றுக்கொள்ளுகிறோம், அவமானத்தை அடைகிறோம். எனவே இன்னைக்கு நீங்க இந்த இடத்திலிருந்து ஒரே ஒரு பாடத்தை கர்த்தர் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார், என்னன்னா தேவ சித்தம் செய்கிறவர்களாகவும் தேவ சித்தத்திற்கு உங்களை விட்டு கொடுக்கிறவர்களாகவும் இங்கிருந்து போனீங்கன்னா ஆண்டவர் எப்படி தேவ சித்தம் செய்கிறவனாகிய தாவீதை ஆண்டவர் உயர்த்தி ராஜாவாக அளவு பார்த்தாரோ அதே போல தேவனுடைய திட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் பொழுது உங்கள் தரித்திரங்கள் மாறும், உங்கள் அவமானங்கள் மாறும், உங்கள் நிந்தைகள் மாறும், உங்கள் சிறையிருப்பு மாறும், உங்களுடைய கட்டுகள் அவிழ்க்கப்படும், ராஜ மேன்மையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் ஒரு வசனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது உங்க எல்லாருக்கும் மனப்பாடமா தெரிஞ்ச வசனம். என்ன வசனம்னா எரேமியா 29:11 இப்படியாய் சொல்லுகிறது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. இந்த வசனம் எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நல்ல முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் வைத்திருக்கிற நினைவுகளை ஆலோசனைகளை அறிவேன். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். நான் எப்பொழுதுமே வசனத்தை தியானிக்க உட்காரும் பொழுது நிறைய மொழிபெயர்ப்புகளை அடிக்க அலசி ஆராய்ந்து அதில் பெஸ்ட்டை எடுத்து கொடுக்கறது என்னுடைய வழக்கம். எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, ஆனாலும் இங்கிலீஷ் பைபிளை நான் விட்டு வைக்கிறதே இல்லை. எனக்கு தெரிஞ்ச அறகுறை இங்கிலீஷை வச்சு அதை படித்து டிக்ஷனரி எடுத்து அதுக்கு அர்த்தத்தை புரிஞ்சு அதில் ஏதாவது நல்லது இருந்தால் எடுத்து மக்களுக்கு கொடுக்கறது எனக்கு வழக்கம். அதுபோல் கத்தோலிக்க திருச்சபை மொழிபெயர்ப்பில் பார்த்தீங்கன்னா சில வசனங்கள் ரொம்ப டாப்பாக இருக்கும். அது இப்போ நீங்கள் கேட்ட வசனத்தை கத்தோலிக்க மொழிபெயர்ப்பில் படிச்சிங்கன்னா எப்படி இருக்குன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களே பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட போகிறீங்க. இப்போ நம்ம படித்த இந்த வசனம் கத்தோலிக்க மொழிபெயர்ப்பில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழகாக நல்லா கவனிங்க, முடிஞ்சால் இதை ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் என்றோ, அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களே அன்றி கேடுபாடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல என்கிறார் நம் ஆண்டவர். புரிஞ்சுதா எல்லாருக்கும்? திருப்பியும் படிக்கிறேன், நிறுத்தி நிதானமாக அதை படிக்கும்போதே நீங்கள் அதை ரிசீவ் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறப் போகிறது. உங்களுக்காக நான் வகுத்து கொண்டு வந்திருக்கிற திட்டங்களை நான் அறிவேன் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உங்கள் ஒவ்வொருவருக்காக ஆண்டவர் இன்னைக்கு ஸ்பெஷல் பிளான்ஸோடு வந்திருக்கார், விசேஷித்த திட்டங்களை வகுத்து கொண்டு வந்திருக்கிறாராம். உங்களுக்காக நான் வகுத்து கொண்டு வந்திருக்கிற திட்டங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார், சொல்லிட்டு சொல்றாரு. நான் உங்களுக்காக வகுத்து கொண்டு வந்திருக்கிற திட்டங்கள் உங்களுக்கு வளமான எதிர்காலத்தையும் அப்படின்னா பிரைட்ஃபுல் ஃபியூச்சரை கொடுக்குமாம். ஆமென்.
நம்பிக்கையை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னா, வாழ்க்கையில் நம்பிக்கையற்று நம்பிக்கை இழந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை, இதுக்கு மேலே இனி என்ன நடக்க இருக்கிறது, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிறவனுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு காரியமாகவும், உனக்கு நல்வாழ்வின் திட்டங்களை கொண்டு வருகிற திட்டங்களாகவும், கேடு விளைவிக்காத திட்டங்களாகவும் உனக்கு இருக்குமா? ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிற நல்வாழ்வின் திட்டங்கள், நான் உங்களுக்காக வகுத்து கொண்டு வந்திருக்கிற திட்டங்கள் அப்படின்னா என்ன தெரியுமா? தேவ சித்தத்தின்படியாக உங்களுக்காக நான் பிளான் பண்ணி கொண்டு வந்திருக்கிற திட்டங்கள் நல்வாழ்வின் திட்டங்கள். நல்லா இருந்த வாழ்க்கை இடிஞ்சு போச்சு, நல்லா இருந்த வாழ்க்கை கெட்டு போச்சுன்னு சொல்ற உங்களுக்கு மறுபடியும் நல்வாழ்வின் திட்டங்களோடு இயேசு இந்த இடத்திலே உங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிற திட்டங்களை, தேவ சித்தத்தின்படியாக கொண்டு வந்திருக்கிற திட்டங்களை இந்த கூட்டத்தின் மூலமாக உங்க வாழ்க்கையில இன்றைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்வதற்கு ரெடியாக இருக்கிறீங்க? ஆமாம், அதை ஒரு பாடல் வழியாக நீங்கள் எல்லாரும் அதை கேட்டு இப்போ எங்கள் கூட தேவ சித்தம் செய்ய நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரேன்னு நீங்கள் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது, பாடிக்கொண்டிருக்கும் பொழுது தேவனுடைய திட்டங்களை உங்கள் வாழ்க்கையில் உங்கள் இருதயத்தில் இன்றைக்கு ஆண்டவர் வைக்கப் போகிறார். அல்லேலூயா. தேவ சித்தம் செய்ய நானும் அர்ப்பணிக்கின்றேன், உந்தன் சித்தம் போல என்னை நடத்தி செல்லுமே. சொல்லுவோ. தேவ சித்தம் செய்ய நானும் அர்ப்பணிக்கின்றேன், உந்தன் சித்தம் போல என்னை நடத்தி செல்லுமே. தேவ சித்தம் செய்ய நானும் அர்ப்பணி எல்லா அர்ப்பணிக்கோடு, உந்தன் சித்தம் போல என்னை நடத்தி செல்லுமே. உங்க அன்பு மட்டும் இல்லை என்றால் உலகம் இல்லையே, உங்க அன்பு மட்டும் இல்லை என்றால் நானும் இல்லையே, உங்க அன்பு மட்டும் இல்லை என்றால் உலகம் இல்லையே, உங்க அன்பு மட்டும் இல்லை என்றால் நானும் இல்லையே. இறைவா 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 சித்தம் செய்ய நானும் அர்ப்பணிக்கின்றேன், உந்தன் சித்தம் போல என்னை நடத்தி செல்லுமே. நம்பிக்கையோட அர்ப்பணிப்போம் இன்னொரு முறை. தேவ சித்தம் செய்ய நானும் அர்ப்பணிக்கின்றேன், உந்தன் சித்தம் போல என்னை நடத்தி செல்லுமே. உங்க அன்பு மட்டும் இல்லை என்றால் உலகம் இல்லையே, உங்க அன்பு மட்டும் இல்லை என்றால் நானும் இல்லையே, உங்க அன்பு மட்டும் இல்லை என்றால் உலகம் இல்லையே, உங்க அன்பு மட்டும் இல்லை என்றால் நானும் இல்லை. ரெண்டு கரங்களை விரித்து இறைவா 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 இன்னொரு முறை இறைவா என்னால் மறக்கப்படுவதில்லை, உன்னை என் உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன், உனக்காக நான் வளமான திட்டங்களோடு வந்திருக்கிறேன்,
உனக்கு நம்பிக்கை ஊட்டுகிற வாழ்க்கை உனக்கு கொடுக்க போகிறேன். இடிக்கப்பட்ட உன் வாழ்க்கையை நான் எடுப்பித்து கட்டுவேன். நீ இழந்து போனதை திருப்பிக் கொள்ளுவாய், தொலைத்து போனதை பெற்றுக் கொள்ளுவாய். கலங்காதே திகையாதே, நான் உன் தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, விட்டு உங்களை கூப்பிட்ட என் பிள்ளைகளை வரவு செய்தீர். தேவ சித்தம் அறியாமல் அநேக காரியங்களை செய்து என் பிள்ளைகள் அநேக இழப்புகளை சந்தித்து வந்திருக்கிறார்கள். அநேக நஷ்டங்களை என் பிள்ளைகள் சந்தித்திருக்கிறார்கள். அவமானங்கள் என் பிள்ளைகளை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக என்று ஜெபிக்க சொன்ன தேவனே, என் பிள்ளைகளை குறித்த தேவ சித்தம் பரலோகத்திலே உம்முடைய சித்தம் நிறைவேறுகிறது போல இன்றைக்கு இவர்கள் வாழ்க்கையிலே நிறைவேறுவதாக. தேவ சித்தம் செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி தங்களை அர்ப்பணித்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இனி தேவனுடைய திட்டங்கள் நிறைவேறட்டும். என் பிள்ளைகளுக்காக நீர் வகுத்து கொண்டு வந்திருக்கிற திட்டங்களை என் பிள்ளைகளுடைய சிரசிலே வைத்து உம்முடைய ஊழியக்காரனாய் என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். அவைகள் என் பிள்ளைகளுக்கு வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் ஊட்டுகிற திட்டங்களாக இன்றைக்கு செயல்படுத்தப்பட்டவைகளுக்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கேடுபாடுகளுக்கு விலைக்கு என் ஆண்டவர் காத்துக்கொள். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். நாம் இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை தாங்கின குடும்பங்களுக்காக அவங்க ஆசீர்வாதத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நிகழ்ச்சி தடைபடாமல் நடைபெறுவதற்கு பலர் தம்முடைய அன்பின் காணிக்கைகளை கொடுத்து அவர்கள் இந்த அன்பளிப்புகளை தந்து இந்த நிகழ்ச்சி தடைபடாமல் நடக்க நமக்கு உதவி செய்திருக்கிறார்கள். அந்த குடும்பங்களின் ஆசீர்வாதத்திற்காக நாம் இப்பொழுது ஒரு நிமிடம் ஜெபித்து விடுவோமா? ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சி தடைபடாமல் நடைபெறுவதற்கு தங்கள் காணிக்கைகளினால் இந்த நிகழ்ச்சியை தாங்கின இந்த குடும்பங்களை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவரே எதிர்பார்த்து நிற்கிற, ஏங்கி நிற்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நன்மைகளை காண செய்து எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பி அவர்களை ஆசீர்வதித்து குறைவில்லாமல் அவர்களை போஷிக்க உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நம்பிக்கையின் இரவு என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த இரவு நேரத்திலும் மாதத்தின் முதல் நாளில் அதிகாலையில் ஆண்டவருடைய சமூகத்திலே தொடக்கத்திலே நம்ம கூடி வரவும் கடந்த மாதங்களில் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து துதித்து ஸ்தோத்தரிக்கவும் கடந்த நாட்களில் தேவன் எப்படி இந்த கூட்டங்களை ஆசீர்வதித்தார், என்ன நன்மைகளை செய்தார், இவைகளெல்லாம் நம்ம பார்த்து இப்போ இந்த மாதத்தின் முதல் மணித்துளி நேரங்களில் கர்த்தருடைய சமூகத்தில் கூடியிருக்கிறோம். ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அதனால தான் நம்பிக்கையின் இரவு என்று பேர் வைத்திருக்கிறோம். இந்த மார்ச் மாதம் முதல் தேதியில் முதல் மணி நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்தி அவருடைய கிருபையால் பிரசன்னத்தினால் நிரப்பி நடத்துவார். இன்றைக்கு ஒரு வாக்கு தத்தத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு ஜெபிப்பது நல்லது என்று உணர்ந்தேன். லூக்காவின் சுவிசேஷம்
21:28 நாம் வாசித்து பார்த்தால் ஆண்டவராகிய இயேசு சொன்னார். என்ன சொன்னார்? இவைகள் சம்பவிக்க தொடங்கும்போது உங்கள் மீட்பு சமீபமாயிருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். என்ன ஒரு அருமையான வாக்கு தத்தத்தை ஆண்டவர் சொல்கிறார். நம்ம உட்கார்ந்துருக்குறோம்னு வைங்களே, திடீரென்று நம்முடைய உடல் பேலன்ஸ் இல்லாமல் ஒரு பக்கம் இழுத்துறோம், எந்த பக்கம் வெயிட் இருக்குதோ சாஞ்சிருவோம், இங்கிட்டு இழுத்துருவோம், இது தெரியாமல் சில வழிகள் நமக்கு அதில் ஏற்படும். மருத்துவர்கிட்ட போனால் ஒன்றும் இல்லைன்னு வாங்க. நம்ம நிமிர்ந்து உட்காரும் பொழுது சில காரியத்தில் நமக்கு அது ஒரு ஜெயம். ஆண்டவர் சொல்கிறார், இவைகள் சம்பவிக்க தொடங்கும் பொழுது, உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் மனிதனுக்கு நம்பிக்கையற்ற ஒரு நிலையைத்தான் கொண்டு வருது. ஒரே வேதனை, வியாதி பெருகுகிறது, யுத்தங்கள் பெருகுகிறது, பஞ்சம் வருகிறது, பூமி அதிர்ச்சி வருகிறது, நிலநடுக்கம் வருது, பயங்கரமான இந்த உலகத்தில் ஆண்டவர் சொல்கிறார், இவைகளெல்லாம் சம்பவிக்க தொடங்கும் போது நீங்கள் நிமிர்ந்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். யாருங்க இந்த உலகத்தில் போராட்டத்தில் பிரச்சனையில் பாடுகளில் சொல்ல முடியும்? கொரோனா காலத்தில் நம்ம கடந்து வந்தோம். கொரோனாவில் நம்மளை எப்படி கண்ட்ரோல் பண்ணி வீட்டை விட்டு வெளியே போகாத, முகக்கவசம் போடு, உன் உயிருக்கு நீங்கள் தான் உத்தரவாதம், கையை கழுவுனாங்கல்ல, வேலைக்கு போகாத, வீட்டிலே இரு, இப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இவைகள் சம்பவிக்க, இந்த உபத்திரம் பாடு போராட்டம் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் தலைகளை உயர்த்து நிமிர்ந்து நில்லுங்கண்டார். உலகத்தில் எந்த தலைவனும் எந்த மனிதனும் சொல்லாத ஒரு வார்த்தையைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த நிகழ்ச்சியில் இந்த நம்பிக்கையின் இரவில் இணைந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், நிமிர்ந்து நில்லுங்கள். பல காரியத்தில் தோல்வி, பல வேலைகளில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, ஊழியத்தில் பிரச்சனை, ஜப வாழ்க்கையில், குடும்பங்களில், பிள்ளைகளால், படிப்பில் தலை குனிவு, ஒரு தோல்வி, வெக்கப்பெற்றுவேணும், அவமானம் அடைஞ்சிருவேணும், என்னாகுமோ, தலை குனிஞ்சிருவேணும், அப்படிலாம் நமக்கு ஒரு பயம் திகில் வருதில்ல. நீங்கள் வேதாமத்தில் வாசித்து பார்த்தால் யோவான் 8 ஒரு சம்பவத்தை பார்க்குறோம். என்ன சம்பவம் தெரியுமா? விபச்சாரத்தில் கையும் மெய்யுமா ஒரு பெண்ணை பிடிச்சிட்டாங்க பரிசேயரும் வேதபாதகரும். பிடிச்சிட்டிங்க, அதை கொண்டு போய் வான் பண்ணி எச்சரித்து விட்டுறணும். பக்கத்து ஊரில் இன்னொரு இடத்துல ஊழியம் செய்த இயேசுநாட்டை அந்த அம்மாவை கூட்டிகிட்டு போயிட்டான். கூட்டிகிட்டு போயிட்டு இவர்கள் என்னமோ நியாயாதிபதிகள் மாறியும் நீதிபரர் மாறியும் இப்படிப்பட்டவளை கையும் மெய்யுமா பிடிச்சிட்டோம், கல்லால் எரிஞ்சு கொள்ளணும் மோசம் எழுதியிருக்கிறாரு, நீ என்ன சொல்கிற? உன்ட்ட கேட்டுட்டு தான் போகலான்னு வந்தோம். அதாவது வம்புக்கு இழுக்கிறவன் சொல்லுவாங்கள்ல, இயேசு என்ன சொல்கிறாரு? இதை வச்சு அவர் மடக்கலாம், அவமானப்படுத்தலாம். இவங்க இயேசு ஒன்றுமே சொல்லலை, குனிந்தார். அவங்களுக்கு முன்னாடி சட்டம் பேசலை, குனிந்து தரையில் எழுதினாரா. இந்த அம்மாவுக்கு ஒரு அவமானம், தலை குனிஞ்சிட்டா. இந்த அவமானத்தை மாற்ற, தலை குனிவை மாற்றத்தான் இயேசு குனிந்து எழுதினாராம். என்ன எழுதினா? உங்களில் பாவம் இல்லாதவன் முதல் கல் எடுத்து எறியட்டும். எவ்வளவு அருமையான ஆண்டவர், நம்மளை தலை குனிந்த ஒரு பாவி பெண்ணையே தலை குனிய விடலை, அவமானத்துக்குள்ள விடலை, அவளையே காப்பாற்றினது உண்மை என்றால் வாழ்க்கை முழுவதும் தேவனை நம்பி ஜெபிக்கிற பின்பற்றுகிற உங்களை மறந்து விடுவாரா, தலைகுனிய விட்டுருவாரா? விடமாட்டார். தைரியமா இருங்க, இந்த இரவு ஒரு அற்புதம் செய்வார். யோவான் 8:6 வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அங்கு அவர் சொல்லுகிறார், அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள், இயேசுவோ குனிந்து விரலினாலே எழுதினாராம். தரையில் எழுதினார். என்ன எழுதினார்? உன் பாவங்கள் மன்னிக்கப்படட்டும், இனி பாவம் செய்யாதே. அந்த பெண்ணுடைய அவமானத்தை சிலுவையிலே நான் சுமந்து தீர்ப்பேன் என்று எழுதினவர்,
அந்த நியாய தீர்ப்பு தண்டனைக்கு விலக்கி காப்பேன் என்று எழுதினவர் இன்றைக்கு உங்களுக்கு எழுதுவார். தலையெழுத்தில் என்னென்னமோ எழுதியிருக்குங்க, தலையெழுத்தே சரியில்லை சொல்ல சொல்லுவாங்க. கடவுள் அறியார், என் தலையெழுத்து சரியில்லை, கல்யாணம் பண்ண நேரம் சரியில்லை, வேலைக்கு போன நேரம் சரியில்லை, இந்த வீட்டுக்கு வந்த நேரம் சரியில்லை, இந்த பிள்ளை பிறந்த நேரம் சரி, எல்லாம் சரியில்லை சரியில்லை. என்ன கேட்டால் தலையெழுத்து அப்படின்னு. உங்கள் தலையெழுத்து என்ன தெரியுமா? உங்கள் தலையெழுத்தில் இருக்கிற எழுத்தெல்லாம் மாற்றிட்டு அது எல்லாவற்றுக்கும் ஒரு நிமிர்ந்து நடக்க, உங்கள் தலைகளை உயர்த்த நான் சிறுவேளை ஜீவனை கொடுக்கிறேன் என்று இயேசு குனிந்து எழுதினாராம். நமக்கு எதிராக இருந்த சட்டங்கள், நமக்கு விரோதமாக இருந்த மனிதர்கள், சட்டத்திட்டங்கள், நியாயப்பிரமாணங்கள், இவைகளை சீர்குலைத்தாராம். எத்தனை கடன் வாங்குறதுக்கு பேங்கில் எவ்வளோ கையெழுத்தை போட்டு மாட்டிக்கிட்டு இருக்கீங்க? இது உன் கையெழுத்து தானா இல்லைன்னு சொல்ல முடியாது. உன் வண்டி தானா? சிங்கப்பூரில் வாகனம் அந்த சிக்னலில் மீறி போயிடுச்சுனுங்க, ஃபோட்டோ எடுத்துரும். அவங்க போலீஸ் உடனே வந்து கேட்பாங்க, உங்கள் வீட்டுக்கு அந்த நெட்டில் இது வந்துடும், இந்த ஓ வண்டி தானா நீ தானா பாரு, எங்கே இல்லைன்னு சொல்ல முடியாது, கரெக்டாக உங்கள் முகத்தோடு வந்துடும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி சட்டத்திட்டங்களாகிய கடனில் பிரச்சனையில் மாட்டி தலை குனிஞ்சு வீட்டை விற்றுட்டு போய் அவமானம் அடைஞ்சு தோல்வி அடைஞ்சு என்ன இக்கட்டில் இருக்கிறோம். அப்படிப்பட்ட தலைகுனியில் இருக்கிற சட்டத்திட்டங்களை ஆண்டவர் என்ன செய்தாரோ, கொலேசியர் 2:14 நாம் வாசிக்கும் போது நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த அந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து வெற்றி சிறந்தாராம். சிலுவையின் மேல் ஆணியடித்து வெற்றி சிறந்தார். அந்த கட்டளை, அந்த தண்டனை, அந்த கோபாக்கின எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றதான் நமக்காக சிலுவையில் அவரை காரி துப்புனாங்க, கன்னத்தில் அறைந்தாங்க. உன்னை அடித்தது யார்? தீர்க்க தரிசனம் சொல்லினாருங்க. எள்ளி நகையாடினாங்க. எதுக்காக இந்த அவமானம் போராட்டமில்லா? உனக்கு வர வேண்டியதை அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்தார். அதனால் அவர் சொன்னார், உங்கள் தலைகளை உயர்த்துங்கள்னாரு. உங்கள் தலையை உயர்த்தினாங்க. இன்னைக்கு அந்த சிலுவையில் தொங்கப்பட்ட இயேசுவை நோக்கி பாருங்கள், இயேசுவை நோக்கி பாருங்கள், பிரகாசிப்பீர்கள், வெக்கத்தால் தலைகுனிய மாட்டீர்கள். 34:5 சொல்லுகிறார், அவரை நோக்கி பார்த்தார்கள் பிரகாசித்தார்கள், வெக்கத்தால் தலைகுனியவில்லை. வெக்கத்தினால் தலைகுனிய மாட்டான். இன்னைக்கு என்ன வெக்கம், என்ன நிந்த, எதனால்? தவறான பழக்கமா, அவமானமா, உங்கள் பிள்ளைகளால் அவமானமா, கள்ள உறவுகளால் அவமானமா, இதில் நீங்கள் மூழ்கி வேதனைப்படுறீங்க. இந்த இரவு ஆண்டவர் உங்கள் தலைகுனிவை மாற்றி உயர்த்துவதற்குத்தான் அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்து சிலுவிலை நமக்கு எதிரடியாக இருந்த கையெழுத்தை குலைத்து அழித்து நம்ம தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணின. அவரை நோக்கி பாருங்கள். வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா சாத்தான் ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சித்து ஏமாற்றி நடிச்சிட்டான். இதை சாப்பிடு, தெய்வங்களை போல ஆவ, கண்கள் திறக்கப்படுவ, நன்மை மாத்திரம் தீமையும் கொஞ்சம் அறிஞ்சிக்க, உலகத்தையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்க, செல்ஃபோனில் தெரிஞ்சுக்க, சும்மா பழகு அப்படின்னு சொல்லி அவங்கள என்ன செஞ்சிட்டான், ஏவி விட்டுட்டான். ஆண்டவர் பார்த்தார், இதுக்கு காரணம் யார்? சாத்தான். என்ன தெரியுமா செய்தாரா? அவன் தலையவே அழி நசுக்கிறாரா. இப்படி என் பிள்ளைகளை அழித்து சீரழிச்சிட்டே, என்கிட்ட பிரிச்சிட்டே. ஆதியாகமம் 3:15 நாம் வாசித்து பார்த்தால், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வீட்டுக்கும் அவள் வீட்டுக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவா, நீ அவர் குதிகாலை நசுக்குவா, அவர் உன் தலையை நசுக்குவா, நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். இன்னைக்கு அந்த ஆண்டவர் அவன் தலையை நசுக்கிட்டார் சிலுவையில். அவன் நினைச்சா சிலுவையில் அறிஞ்சிட்டா இவர் செத்துருவார், முடிஞ்சிடும், நம்ம ஜனங்களை அடிமைப்படுத்தலாம், உலகம் என் கையில் வந்துடணும். இல்லை,
அவனை சிலுவையில் தொங்குற மாதிரி மரத்தில் பாம்பு தொங்கி ஏமாத்தினது போல இயேசு சிலுவையில் தொங்கி ஜீவனை கொடுத்து அவனை தலையை நசுக்கி அவன் கிரிகளையே அழித்து போட்டார். அதனால தான் வேதம் சொல்லுகிற பிசாசின் கிரிகளை அழிக்க தேவகுமாரன் வெளிப்பட்டாரன். இன்றைக்கு உனக்கு விரோதமாக எழும்பின பிசாசை ஆயுதங்களை மந்திரங்களை பில்லி சுனைத்து அழித்த தேவன் அவன் கிரிகளை அழிச்சிட்டார், நசுக்கிட்டார். இன்னைக்கு அந்த ஆண்டவர் உன் சிந்தையில் உன் தலையில் அவருடைய வல்லமை அனுப்புவார், இருதயத்தில் அனுப்புவார். இந்த இரவு ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். இந்த மாதம் எப்படி ஆகுமோ, என்ன நடக்குமோ, எப்படி சமாளிக்க போகிறனோ, இது இந்த அகடாமிக் இயர், இந்த அக்கௌண்ட்ஸ் க்ளோசிங் இயர் ரெண்டு, நமக்கு மார்ச் ஏப்ரல் ஒன்றுலேருந்து மார்ச் 31 தான் நம்முடைய கணக்கு வழக்குகளெலாம் சரிபார்க்குற கவர்மெண்ட்டினுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் சமர்ப்பிக்கிற ஒரு நேரம். எப்படி சமாளிக்க போகிறேன், எவ்வளவு பணம் செலவழிக்க போகிறேன், பிள்ளைகள் எக்ஸாம் எழுதிட்டாங்க, நம்ம வந்து பணத்துக்கு அடுத்து கல்லூரிக்கு போகிறாங்க, நீட்டு தேர்வு எழுதுகிறாங்க, இவ்வளோ சமாளிக்கணுமே, இப்படிலாம் கலக்கம் பயம் இருக்கும். கவலைப்படாதீங்க. இந்த தலையில் குழப்புகிற அந்த பயத்தை கர்த்தர் மாற்றி நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலைமையில் அனுப்புவார். அதனால தான் சொல்கிறார், இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். என்ன வரட்டும், என்ன போராட்டம், பிரச்சனை வரட்டும், கவலைப்படாதீங்க. ஏசாயா 35:10 ஆண்டவராகிய தேவன் சொன்னார், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சி அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் விலகி ஓடிப்போகும். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள், நித்திய மகிழ்ச்சி. கவனிங்க, இன்றைக்கு இந்த இரவில், இந்த நம்பிக்கையின் இரவில் இணைந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையின் மேல் இருக்கும். தலையெழுத்து சரியில்லை, தலைவிதை சரியில்லை அப்படின்னு சொல்லாதீங்க. இன்னைக்கு உங்கள் தலையில் நித்திய மகிழ்ச்சியை வச்சிருக்கிறார், அவர் நாமத்தை வைத்திருக்கிறார். மண்டையை குழப்புற, தலையை குழப்புற, உங்கள் தலையை கழுவுகிற தவறான ஆவிகள், மனித ஆலோசனைகளை முறியடித்து இன்றைக்கு சாந்தமும் தேவ சமாதானமும் உங்கள் சிந்தையை இருதயத்தை நிரப்பும்படி நித்திய மகிழ்ச்சியை தலைமையில் வச்சிருக்கிற. இதை தாங்க பிசாசின் தலையை நசுக்கி உங்கள் தலையை உயர்த்தத்தான் இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அதனால தானே வேதத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீதம் 24:7 நம்ம பார்க்கும் பொழுது, வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உள்ள வரப்போறார். மகிமையின் ராஜா, இன்னைக்கு அந்த மகிமை நிறைந்தவர், மாட்சிமை நிறைந்தவர் உங்கள் குடும்பத்தில் வரப்போகிறார், வாழ்க்கையில் வரப்போகிறார். இந்த மாதம் உங்கள் தலையில் அவருடைய கரம் இருக்கும், நடத்தப் போகிறார். உயருங்கள், உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், பயப்படாதீங்க, சும்மா தடும்பறாதீங்க. ஒரு சின்ன பிரச்சனை நீங்களே பெருசுபடுத்தி இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அப்படி இல்லை, அவன் தலையை நசுக்கி நித்திய மகிழ்ச்சியை கொண்டு வந்தவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். தாவீதினுடைய வாழ்க்கையை பாருங்கள், எவ்வளவெல்லாம் பிரச்சனை அவருக்குல, ஒரு உயர்வு, ஒரு ராஜான்னு நினைக்கிறோம், அந்த ராஜா வர்றதுக்கு அவர் சிறு பிள்ளை முதல் அந்த 33 வரை எவ்வளோ பாடுபட்டார். சொந்த தகப்பனையும் வனாந்தரத்துக்கு ஆடுமைக்கு அனுப்பிட்டார், கொடிய மிருகங்கள் மத்தியில் காட்டில் வாழ்ந்தான், பாம்பு இருக்கும், பல்லி இருக்கும், சிங்கம் இருக்கும், ஆட்டையும் காக்கணும், குளிர் மலை, அது முடிஞ்சு கோலியாத்தை அடித்து வீழ்த்திட்டான். அப்போ சவுலால் பிரச்சனை, எவ்வளவு போராட்டம், இவ்வளவு எதிர்ப்பு, பிரச்சனையில் கர்த்தர் அவன் தலையை உயர்த்தினார், வெக்கப்படவே விடலையா. 34:5 அவன் சொல்கிறான், என்ன சொல்கிறான், அவரை நோக்கி பார்த்தார்கள் வெக்கமடையில, பிரகாசமடைந்தார்கள், அவர் முகங்கள் வெக்கப்படலை, தலை குடியலை. 23:5 சொல்லுகிறார்,
என்ன சொல்ல தெரியுமா, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிற. என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொன்னார். ஆண்டவர் அவன் தலையை என்ன செஞ்சாராம், குழப்பாம சாத்தான் அப்படியே அவரை மெண்டலாக்காமல் இருக்க பரிசுத்தாவியில் நிரப்பிட்டார். தலைக்கு எண்ணெய் தடவுறது நல்லது, உன் தலைக்கு எண்ணெய் குறையாமல் இருப்பாங்க. பிரசங்கில் சொல்கிறார், இன்றைக்கி லைஃப் ஸ்டைலில் அதெல்லாம் அநேக வாலிபர்கள்லாம் எண்ணெய் தடவே மாட்டாங்க. அப்புறம் முடி கொட்டாமல் என்ன கொட்டும், வழுக்க விழுகாமல் என்ன செய்யும், இதுக்கு டாக்டர்கிட்ட போகிறோமே. எண்ணெய் தேய்ப்பது நல்லது, வசனம் சொல்லுது, தலைக்கு எண்ணெய் தடவு, முகத்தை கழுவு, இதெல்லாம் சொல்லி கொடுக்குது, வேதம் சொல்லுது. ஆண்டவர் இந்த தலையை தாவி இதுக்கு எண்ணெயால் அபிஷேகம் பண்ணார். இவ்வளவு போராட்டம் எதிர்ப்பு பிரச்சனையில் அவன் நிலை குலைந்து போகலை, தடுமாறலை, தேவனை மறுதளிச்சுட்டு ஜெபிக்கிறத நிறுத்தலை, ஊழியம் செய்கிறத நிறுத்தலை. முன்பை காட்டில் அதிக பலத்தோடு கிருபையோடு கர்த்தருடைய ஊழியத்தை செய்தான். இன்றைக்கி உங்கள் தலையை சரி பண்ணணும்னா அதுக்கு ஆண்டவர் பிசாசின் தலையை நசுக்கிட்டு போங்கன்னு விடலை, அதை அபிஷேகம் பண்ண விரும்புகிறார். இந்த மாதம் மார்ச் மாதத்தில் இந்த புதிய மாதம் இந்த வாக்குத்தத்தம், இன்றைக்கி உங்களை தேவன் ஆவியால் நிரப்ப விரும்புகிறார். உங்கள் தலையைத்தான் முதல்ல நிரப்ப விரும்புகிறார். தலை சரியாச்சுன்னா சரீரம் உடம்பெல்லாம் சரியாயிரும். 1 சாமுவேல் 10:1 எடுத்து நாம் வாசிக்கும் போது, அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா. தைல குப்பியை சாமுவேல் எடுத்து அவன் தலையின் மேல் ஊற்றி முத்தம் செய்து, உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார். சவுல ஆண்டவர் தலைவனாக அபிஷேகம் பண்ணுவதற்கு தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணார். இதுவரையும் முரட்டாட்டமாக இருந்த, குருட்டாட்டமாக இருந்த, அடங்காதவனாக இருந்த, கீழ்ப்படியானவன் இருந்த, உன் சரீரை எழுச்சி கட்டுப்படுத்த முடியாமல் இருந்த, இன்னைக்கு என் அபிஷேகம் உன் தலையில் இறங்கட்டும். அதே மீறி தானே சவுல் செயல்பட்டார். ஏன்னா அந்த ஆவியானவரை கனம் பண்ணலை, மதிக்கலை. இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ண விரும்ப பெற்றுக்கொள்ளுங்க, அதற்கு அர்ப்பணிங்க, கீழ்ப்படிங்க. ஆண்டவர் இதை கொடுக்கத்தாங்க வந்தார். ஆனால் தாவீதை பாருங்க, அவனை அபிஷேகம் பண்ணார். அந்த நாள் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதோடு இருந்தார். 1 சாமுவேல் 16:13 நம்ம பார்க்கும் பொழுது, அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதர நடுவிலே அபிஷேகம் பண்ணினார். அந்த நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தா. அந்த நாள் முதல் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் இறங்கியிருந்தாராம். அவன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணார். அதனால தான் 23:5 சொல்கிறார், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திர நிரம்பி வழி. இந்த அபிஷேகம் இருந்தால் நீங்கள் தலை நிமிர்ந்து நடப்பு, பிரச்சனையில் போராட்டத்தில் தடுமாற்ற மாட்டீங்க, நிலை குலைய மாட்டீங்க. பண தேவைகளில், குடும்ப காரியங்களில் வாக்குவாதம் சண்டை போட்டு நீங்கள் நிலை குலைய மாட்டீங்க, வெக்கத்தால் தலை குனிய மாட்டீங்க. உங்களை அபிஷேகம் பண்ணின தேவன் உங்கள் சிந்தனை மூளை மண்டல நரம்புகளை எலும்புகளை இரத்த நாணங்களில் வல்லமை அனுப்பி உங்களுக்கு என்ன செய்வார், கட்டாய அற்புதம் செய்வார். உங்கள் தலை இன்னைக்கு நிரப்பி அபிஷேகிக்கணும், பாத்திரம் நிரம்புன்னு சொல்லுது. இந்த மார்ச் மாதம் முழுவதும் உங்கள் ஆவியால் குறைவில்லாமல் எங்களை நிரப்பி நடத்துங்க. ஜப ஆவி அதிகமாகணும், பிரச்சனையே அதிகமாகக்கூடாது. ஜபம் கொஞ்சம் தேஞ்ச ஜபமாக இருக்கக்கூடாது, அதிகப்படுத்துங்க. தாவி இதுக்குள்ள அந்த எண்ணெயின் அபிஷேகம் தலையில் ஊற்றப்பட்டதுனால தான் எதிரியை துச்சமாக நினச்சி மலை போல் வந்த பிரச்சனையை பனி போல் தவிடுபொடி ஆகிட்டான். கோலியாத்து எப்படி வந்தான் தெரியுமா, ஒத்தை கொத்த வந்துப்பார். அவன் 6 அடி, இவன் 3 அடி, சின்ன ஈ மாதிரி இருந்திருப்பான். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் தாவிதோடு இருந்ததுனால அந்த கோலியாத்தை துச்சமாக பார்த்து சொன்னான்,
ஒன்று சாமுவேல் 17:46 நாம் எடுத்து வாசித்து பார்த்தால், இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார் கோலியாத்தே, நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களுக்கு இன்றைய தினம் ஆகாயத்தின் பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் உன்னை இரையாக கொடுப்பேன், உன் தலையை உன்னை விட்டு வாங்குவேன். எவ்வளோ அருமையாக சொல்கிறார் பாருங்க. ஏன்னா அவருக்கு அந்த அபிஷேகம் இருந்துச்சு, ஒரு பெலன், ஒரு தைரியம் வந்துருச்சு, கர்த்தரியம் கூட இருக்கிறார். அந்த அபிஷேகத்தில் நிரம்பிடுங்க. இந்த மாதம் வாக்குத்தத்தான் எனக்கு என்ன கொடுத்தார், அது இல்லை நான் எப்படி தேவனோடு சஞ்சரிக்க போகிறேன், உலாவ போகிறேன், ஜெபிக்க போகிறேன், அந்த பெலத்தை பெற்றுக்கொள்ள போகிறேன், நான் ஒன்றும் பெற மாட்டேன், ஆண்டவர் மட்டும் எனக்கு செய்யணும்னு நினைக்காதீங்க. இந்த இரவு ஆண்டவர் இந்த நம்பிக்கையினர் இந்த நாளில் முதல் மணி நேரத்தில் முதல் தேதியில் கர்த்தருடைய மகிமை உங்களை அளவில்லாமல் இறங்கி நிரப்பும், அவர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். தாவீது அந்த அபிஷேகத்தினால் என் தலையை என்னையால் நிரப்புறான்னு சொன்னார். நடந்தது என்ன தெரியுமா, அவன் கையில் ஒரு ஆயுதம் இல்லை, ஒரு யுத்தமும் பண்ணலை. நடந்தது என்ன தெரியுமா, கத்தியில் ஈட்டியில் அது இல்லை, நாமம், இயேசு நாமம் இருந்துச்சு, கர்த்தருடைய நாமம் இருந்துச்சு, என்ன இருந்துச்சு, வார்த்தை இருந்துச்சு. 1 Samuel 17:57 நாம் எடுத்து வாசித்து பார்த்தால், தாவீது பெலிஸ்தீனை கொன்று திரும்புகினையில் அப்னேர் அவனை சவுலுக்கு முன்பாக அழைத்து கொண்டு போய்விட்டான், பெலிஸ்தீனுடைய தலை தாவீதின் கையில் இருந்தது. எவ்வளவு அருமையாக சொல்றாரு பார்த்தீங்களா, பெலிஸ்தீனுடைய தலை தாவீதின் அவன் கையில் இருந்ததா. இன்றைக்கு உங்கள் சத்துருக்கள் உங்களை கலங்க பண்ணி உங்களை அழிக்க உங்களுக்கு விரோதமாக சதித்திட்டம் தீட்டிருக்கிறவுடைய கையில் ஆண்டவர் உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டார், அவனவும் அவன் தலையை உங்கள் கையில் கொடுப்பார். இப்படி தாங்க தாவீதை ஆண்டவர் என்னையால் அபிஷேகம் பண்ணி உயர்த்தினார். இன்றைக்கி உங்கள் போராட்டத்தை பிரச்சனையை சமாளிக்க இந்த அபிஷேகம் வேணும். அதனால தான் இயேசு சொல்கிறார், உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அவர் சமீபமாக இருக்கிறார், அருகில் இருக்கிறார். யோபு என்ற பக்தனை பாருங்கள், எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ இழப்பு, அவைகள் மத்தியில் அவர் வெக்கப்பட்டு போனாரா, தலை கவிழ்ந்தாரா? இல்லை. யோபு 29:3 சொல்லுகிறது, அதை வாசிக்க கேட்போமே. யோபு 29:3, அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளிய வெளிச்சத்தினால் இருளை கடந்தேன். அவர் சொல்றாரு, அவர் தீபம், கர்த்தர் எனக்கு கொடுத்த நன்மை, கிருபை, இரக்கம், தீபம் என் தலையின் மேல் இருந்தது, அவர் அருளிய வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன், இருளை கடந்து போனேன். இன்னைக்கு அந்த தெய்வம், அந்த பரிசுத்த ஆவியான அபிஷேகம், அந்த இரட்சிப்பு உங்க மேலே, உங்க தலையின் மேல் இருக்குது, உங்க குடும்பத்தின் மேல் இருக்குது. ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்று சொன்னார். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த நம்பிக்கையின் இரவிலே தேவனுடைய வார்த்தையை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த இரவு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து ஜெபிப்போமா? இன்றைக்கு நாம் எல்லாரும் தேவாதி தேவனை நோக்கி ஜெபிக்கப் போகிறோம். அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இணைந்து விழித்திருந்து இந்த நம்பிக்கையின் இரவில் இந்த வார்த்தைகளை கேட்டு வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், பழங்கால கதவுகளை உயருங்கள் என்ற வார்த்தையின்படி இன்றைக்கு யாரெல்லாம் பல போராட்டத்தில் பிரச்சனையில் அவமானப்பட்டு தோல்வியடைந்து ஒரு பயத்தோடு தீயிலோடு நடுக்கத்தோடு இருக்கிறார்களோ, அத்தனை பேர் மேலே உன்னதருடைய வல்லமை இறங்கி இந்த இரவு ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் அற்புதம் செய்யும், அபிஷேகம் பண்ணும். என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறேன் என்ற வார்த்தையின்படி கர்த்தருடைய அபிஷேகம் ஒவ்வொரு தலையில இறங்கிடுவதாக. தேவையில்லாத குழப்பங்கள், சிந்தனையில உருவாகிற போராட்டங்கள் விலகட்டும். அவர் உன் தலையை நசுக்குவார் என்ற வார்த்தையின்படி இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கு விரோதமாக, ஊழியத்துக்கு விரோதமாக, ஜெப வாழ்க்கைக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதங்களும் பிசாசின் சதி ஆலோசனையும் முறியடிக்கப்படுவதாக, வாய்க்காமலே போவதாக.
அவன் தலையை நசுக்கி சிலுவையில் எங்களுக்காக ஜெயம் எடுத்த இயேசுவின் நாமத்தினாலே இந்த இரவு இந்த நம்பிக்கையின் இரவில் இணைந்திருக்கிற அத்தனை பேருக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். இந்த மாதம் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கர்த்தருடைய நன்மை இறங்குவதாக, கிருபை இறங்குவதாக, தேவ வல்லமை இறங்கி நன்மை செய்யட்டும், அற்புதங்களை செய்யும், போராடுகிற ஆவிகள் விலகட்டும். பிள்ளைகளுடைய எக்ஸாம்ல படிப்பில கூட இருக்கும் வருமானத்தை ஆசீர்வதியும், சரீரத்தில் பலவீனப்பட்டு பயத்தோடு நசுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருக்கிற எல்லாருக்கும் ஒரு அற்புத சுகம் உண்டாவதாக, விடுதலை இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், இந்த நன்மைகளை எடுத்துக்கொள்ளுகிறோம். எங்கள் உயிர் உள்ள நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். இந்த மாதம் நம்மை அற்புதமாய் தலையை உயர்த்தி ஆசீர்வதித்து நடத்துவார். நீங்கள் பெற்ற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை சாட்சியாக எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள், தொலைபேசி மூலமாக அல்லது உங்கள் ஃபோனில் ஒரு 2 நிமிஷம் வீடியோ எடுத்து அதை அனுப்பலாம். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்கள். ஆண்டவராகிய தேவன் தொடர்ந்து இந்த நம்பிக்கையின் இரவு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமேன்.